அருமை அறிஞர் என்றே கூறுவேன். ஏனென்றால் ஃபீல்ட் ஒர்க் பண்ணுவதில் மிக சிறந்த செயலாற்றி கொண்டிருக்கிறார் மதிப்புக்குரிய தம்பி யதீஷ்குமார் அவர்கள். கொங்கு நாட்டில் அமராவதி நதிக்கரை மட்டுமல்ல பவானி மற்றும் முயல் நதிக்கரை பகுதியில் கூட பல பிரிவிசரிக் சைட்டுகளை கண்டறிந்துள்ளார். அது மட்டுமல்ல தமிழகத்திலேயே வரலாற்று சிறப்பு மிக்க பூமான் கொம்பை என்ற ஒரு 5ஆம் நூற்றாண்டு நடுகளை மெகலித்திக் சைட்டில் இருந்த ஒரு நடுகளை சிறப்புமிக்க நடுகளை முதன் முதலில் கண்டறிந்தது நம்ம தமிழ் வரலாற்றுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. அவ்வளோ பெரிய நடுகளை கண்டுபிடித்த அறிஞரவர். மேலும் சங்ககால ஊர்பெயர்கள் பல தாண்டிக்குடி பொருந்தல் போன்ற இடங்களை எல்லாம் கண்டறிந்தவர். இவர் கிட்டத்தட்ட ஒரு 550 தொல்பழங்கால சைட்டுகளை கண்டறிந்துள்ளார். அதற்காக அவருக்கு நான் எங்கள் ஃபவுண்டேஷன் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிப்பை அடைகிறேன். இவருடைய அந்த ஃபீல்டு ஒர்க் என்பது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக உண்டு. ஏனால் அப்படியே சுற்றிட்டே இருக்கிறார். நான் பல தடவை பார்க்கும்போது நானே பார்த்துருக்கேன் சார், அது பார்த்துட்டேன் சார், இது நான் பார்த்துட்டேன் சார். அவர் பேசும்போது சில விஷயங்கள் பேசும்போதே சொல்லுவார். அந்த அளவிற்கு சின்ன இளம் வயது, 1980 தான் பிறந்திருக்கிறார். அது கொங்கு நாட்டுக்காரர், ஈரோடுக்கு பக்கத்தில் இருந்தவர். அவ்வளோ பெரிய ஒரு சாதனையாளராக வளர்ந்து கொண்டிருப்பவரை நாம் ஊக்கப்படுவதில் பெருமை நிகழ்ச்சி அடைகிறோம். அவர் இந்த தொடர் சொற்பொழிவில் பேசுவது வந்தமைக்காக எங்கள் ஃபவுண்டேஷன் சார்பாக நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு தற்போது தொழிற்பழங்காலம் என்ற தலைப்பில் அவர் பேசுவார் அன்புடன் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சொற்பொழிவுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும் முதல் கண் வணக்கம். இந்த சொற்பொழிவு என்னை அழைத்த இந்த வானவராயர் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கு முதல் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கொங்கு பகுதிகளில் முதல்ல வந்து அதை நான் பிஏ ஹிஸ்ட்ரி அந்த காலத்தில் படிக்கும்போது சின்ன சின்ன ஊர்களில் அந்த இந்த ஊர் இந்த பகுதியில் இருக்கிற ஈமச்சின்னங்கள், அதாவது இரும்புக்காலத்தை சேர்ந்த ஈமச்சின்னங்களை வந்து இங்கெங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பேராசிரியர்கள், அதாவது நான் படித்தது வந்து வாசவி கல்லூரியில், ஸோ அங்கே காமிச்சப்போ இந்த மாதிரி நிறையா இருக்குங்க அப்படின்னு அவன் இந்த பானை ஓடுகள் இதெல்லாம் காமிக்கும்போது தான் ஒரு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம புலவரையாவோட அறிமுகம் கிடைச்சிது. அதுதான் வந்து இந்த ஃபீல்டுக்கு நான் இங்கே, அதாவது ஆர்க்கியாலஜி அப்படிங்க வரக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிமுகமாச்சு. அதுக்கு பிறகு தான் இந்த தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் எனக்கு முதுகலையும் ஆய்வியல் இளைஞர் பட்டமும் படிக்கின்ற வாய்ப்பு பெற்றேன். அதுக்கப்புறம் அங்கு நடைபெற்ற பல்வேறு திட்டங்களில் பணியாற்றுகின்ற வாய்ப்பும் இங்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றேன். ஆனால் இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு எனக்கு மேலே வர்றது காரணம் பேராசிரியர் ராஜன் மற்றும் சுப்பராயலு அவர்கள் தான். ஏன்னா வெறும் நான் களிமண்ணாக தான் இருந்தேன். அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு சேஃபு கொண்டு வந்தது அவங்க தான். என காப்பணியில் இருக்கிற, அதாவது எங்கிட்ட இருக்கிற ஒரு ஆர்வத்தை அவர்கள் வந்து புரிந்து அது தகுந்த மாதிரியான எனக்கான பணிகளை கொடுத்தார்கள். உண்மையிலே வந்து இந்த கண்டுபிடிப்புக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால் வந்து ஹிஸ்டாரிக்கல் அட்லஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பேராசிரியர் சுப்பராயலு அவர்கள் தலைமையிலும் ராஜன் அவர்களுடைய தலைமையிலும் இந்த திட்டம் வந்து நடைபெற்றது. அந்த திட்டத்தில் ஒரு 3 வருட காலம் பணியாற்றுகின்ற வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாய்ப்பினால தான் தமிழகத்தில் இருக்கிற
தொல்பொருள் சின்னங்களை கண்டுபிடிப்பதற்கும் கண்டுபிடித்த இடங்களை பதிவு செய்வதற்குமான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டேன் உண்மையிலே. ஏன்னா ஒவ்வொரு ஊர்களுக்கும் உண்மையில இல்லாமல் டிவி சுட்டியில் தான் போய் கலாய்வு செஞ்சோம். சில ஊர்கள் பஸ்லையும் போயிருக்கோம். அது மாதிரி எல்லா ஊர்களுக்கும் செஞ்சு ஒரு எங்களுக்கு முடிந்த வரைக்கும் முழுமையான அளவுக்கு ஒரு ஓரளவுக்கு அந்த ஊர்களில் இருக்கிற தொல்லியல் சின்னங்களை பதிவு செஞ்சோம். குறிப்பாக வைகை ஆறு, அமராவதி ஆறு, மொயில் மற்றும் அமராவதி ஆற்றங்கரை, அரியலூர், பெரம்பலூர், இப்படி ஒவ்வொரு மாவட்டமாகவும் நதிக்கரைகளாகவும் நாங்கள் தேர்வு செய்து ஆய்வு செஞ்சோம். ஸோ உண்மையிலே வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கிடைத்தது எல்லாமே வந்து மேற்சொன்ன அறிஞர்களே சாரும். என்னோட தலைப்பு வந்து தொல்பழங்காலத்தில் கொங்கு நாடு. அது கொங்கு நாட்டில் வந்து ஏராளமான வளங்கள் இருக்கு. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து தெற்கு பகுதியில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை சுற்றியுள்ள சிறு குறு மலைகள், கொல்லிமலை, நீலகிரி மலை. இந்த மலைகளில் இருக்கிற இருந்து வருகின்ற ஆறுகள், ஆறுகள் வந்து குறிப்பாக வந்து நமக்கு இந்த காவிரியில் கிளைக்கிற, கொங்கு நாட்டிலிருந்து காவிரியில் கிளைக்கின்ற மிக முக்கியமான மூன்று ஆறுகள், பவானி மற்றும் அதை அதன் துணையாறு மொய்யாறு, சிறுவாணி, அதே மாதிரி நொய்யல், நொய்யல் ஆறு நமக்கு புகழூருக்கு அருகில் கலக்கின்ற நொய்யல் ஆறு பேரூர் உற்பத்தியாகி, அதுக்கடுத்ததாக அமராவதி மற்றும் அதனுடைய துணையாறுகள். இந்த ஆறுகளை ஒட்டியே தான் வந்து தொல்பழங்காலத்திலே நாகரிகங்கள் அமைந்தன. ஒரு தொல்லியல் சார்ந்த இடங்கள் வந்து கண்டுபிடிக்கும் போதே வந்து அந்த தொல்லியல் சின்னங்களை விட அதை சுற்றி இருக்கின்ற என்விரான்மெண்டல், அதாவது என்ன சொல்றேன்னா அது இருக்கிற அதாவது அந்த சுற்றுச்சூழல் முதல்ல நான் வந்து ஆய்வு செய்வோம். ஏன்னா அதன் மூலமாக தான் மனிதனுடைய குடியேற்றம் எங்கே அமைந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மிக ஒரு எளிய எளிமையான வழி. ஏன்னா அந்த ஆற்றங்கரை, ஆற்றை ஒட்டிய பகுதிகள், இரண்டு ஆறுகள் சேருகின்ற பகுதிகள், குறிப்பாக வந்து இந்த மாதிரி இரண்டு ஆறுகள் சேர்ற இடத்துலலாம் வந்து ஒரு பெரிய ஊர்கள் நமக்கு அமைந்திருக்கிறது. நம்ம ஆற்று முகத்துவாரத்திலலாம் வந்து நிறையா துறைமுகங்கள் இருந்திருக்கிறது நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அரிக்கமேடு, காவிரி பூம்பட்டினம் இந்த மாதிரி. அதே மாதிரி இரண்டு ஆறுகள் சேருகிற இடத்திலையும் பெரிய தொழிற்சாலைகள், வணிக நகரங்கள் இந்த வழியாக தான், வணிக வழித்தடங்களும் இந்த வழியாக தான் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சுற்றுச்சூழல் அமைப்பை வச்சு தான் வந்து இப்போ ஆய்வு செய்து அந்த இடங்களை கண்டுபிடிச்சோம். அப்படி ஆய்வு செய்யும்போது அதாவது நமக்கு இந்த கொங்கு நாட்டில் வந்து பழங்கற்காலம் பற்றி, அதாவது பழங்கற்காலத்து வரலாற்றை வந்து நமக்கு நான்கு வகையாக பிரிக்கலாம். பழைய கற்காலம், அதாவது நமக்கு பழைய கற்காலம் சொல்றது அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், புரோட்டோ ஹிஸ்டாரி அதாவது வரலாற்று காலமும் தொடங்கிறதுக்கு முந்தி இருக்கிற காலம், அதுக்கடுத்து ஏர்லி ஹிஸ்டாரிக் அண்ட் ஹிஸ்டாரிக், இந்த நான்கு வகையாக பிரிக்கலாம். இதில் வந்து இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடு, இதில் வந்து பேலியோலிதிக் அதாவது பழைய கற்காலம், மேலை பழைய காலத்தை வந்து மேலை கீழே பிரிப்பார்கள். அதுக்கடுத்து நுண்கற்கருவி காலம், அதுக்கடுத்ததாக புதிய கற்காலம். இதெல்லாமே வந்து இந்த மூன்று காலமும், பழைய கற்காலம், நுண்கற்கருவி காலம், அடுத்து வர புதிய கற்காலம், இந்த மூன்று காலகட்டம் கல் ஆயுதங்களை பயன்படுத்தியே மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாமே இந்த கற்களை அடிப்படையாக கொண்டே இருந்திருக்கின்றன. அவர்கள் பயன்படுத்திய அந்த கல் ஆயுதங்கள் அடிப்படையிலேயே இந்த காலகட்டங்கள் வந்து பிரிக்கப்படுகிறது. கல் ஆயுதங்கள்லாம் நமக்கு வந்து அவர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளை நீங்கள் கேட்கலாம், எப்படி நம்ம அடையாளப்படுத்துவது, ஏன்னா வந்து அவர்கள் பயன்படுத்தியது கல் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது
இது வந்து பழைய கால மக்கள் பயன்படுத்திய கற்கருவிகள் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த கற்கருவிகள் வந்து அவர்கள் வந்து அவர்களுக்கு தேவையான அளவு கோடாரியாகவோ கத்திகளாகவோ அதாவது பிளேடு மாதிரி கத்திகளாகவோ அவர்கள் வந்து அதை வந்து வடிவமைப்பு செய்திருக்கார்கள். அதை வந்து நமக்கு கல்லை வந்து கண்கூடாக பார்க்கலாம். ஸோ அந்த கற்கருவிகளை பயன்படுத்தியே அவங்கள் வேட்டையாடுவதும் அவனுடைய வாழ்க்கையில் நடத்தியிருக்கார்கள். அதுக்கு பிறகாக வந்து அந்த கற்கருவிகளில் வந்து அந்த பெரிய கல்லிருந்து பெரிய பெரிய கற்கருவிகள் பயன்படுத்திய காலகட்டத்தில் இந்த பழைய கற்காலம் சொல்கிறது. அதுக்கு வருகின்ற அடுத்தபடியான காலகட்டத்தில் தான் வந்து நுண் கருவிகள் கற்காலம் சொல்கிறது. அந்த பெரிய கல்லிருந்து உடைச்ச சிறிய சின்ன சின்ன ஃபிளேக்ஸ் சின்ன சின்ன கற்களை அதிலிருந்து ஆயுதங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்துக்கு பிறகு தான் வர்றது புதிய கற்காலம். இந்த புதிய கற்காலத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் நடந்திருக்கு. அதாவது அந்த நாடோடிகளாக தெரிந்தவர்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு குகையிலையோ அதை மலை அடிவார பகுதிகளிலேயோ வந்து தங்கி இருக்கிறாங்க. அவர்கள் அந்த பகுதிகளில் தங்கி அவர்கள் வேட்டையாடுவதும் அடுத்ததாக விவசாயம் செய்வதற்கும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இந்த காலகட்டத்திலே தான் அவர்கள் வந்து இந்த இயற்கையை கட்டுக்குள் கொண்டு வருகின்ற அந்த ஒரு அந்த வித்தை அவர்கள் கற்றுக்கிறாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப விலங்குகளுக்கும் மற்றவங்களும் பயந்து ஓடிய காலம் போய் அவர்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு செட்டில்மெண்ட் ஆகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போதுதான் அவர்களுக்கு வந்து அந்த இயற்கை ஆள்கின்ற திறன் அவர்களுக்கு அந்த அறிவை பெறுகிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் மட்பாண்டங்களையும் புதிதாக புதிய புதிதாக கோடாரி போன்ற கற்கருவிகளையும் அவர்கள் பயன்படுத்தி அவர்கள் ஆடு மாடு மேய்ப்பது மற்றும் இந்த விலங்குகளையும் அவங்க அதாவது பழக்கப்படுத்தி அவர்கள் வந்து பால் இறைச்சி இவங்களுக்கு வந்து தேடி போக வேண்டிய நிலை மாறி அவர்கள் வந்து அந்த பிராணிகளை வளர்க்க வந்து கற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பிறகு புதிய கற்காலத்தை தொடர்ந்து இன்னொரு பெரிய ஒரு புரட்சியினை சொல்லுவென்றால் இந்த இரும்பு ஆயுதங்களை வந்து அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். இதுவுமே வந்து ஒரு எல்லாமே வந்து எதேச்சமாக நடந்த நிகழ்வுகள் தான். இந்த இரும்பு ஆயுதங்கள் தமிழகத்தில் வந்து இரும்பு ஓர் அதாவது இரும்புக்கு தேவையான மூலப்பொருட்கள் வந்து பல்வேறு இடத்திலிருந்து விரைவி கிடைக்கின்றன. ஸோ அந்த இரும்பிலிருந்து ஆயுதங்களை அவர்கள் செய்ய முதன் முதலாக அந்த இரும்பு கற்காலத்தில் அதாவது 1500 BC ஒரு 500 BC வரைக்கான காலகட்டத்திலே இரும்பை உருக்கி ஆயுதங்களாக செய்ய கற்றுக்கொள்கிறார்கள். ஸோ அதுக்கு பிறகு அவர்கள் அம்புகள் குருவால் கத்தி கேடயம் போன்ற ஆயுதங்கள் அவர்கள் வந்து பயன்படுத்தும் பொழுது கற்கருவிகளினுடைய பயன்பாடு அவர்களுக்கு தேவையில்லாமல் போய்விடுகிறது. கற்கருவிகள் அவர்கள் அதுக்கு பிறகு ஒரு வழிபாட்டு சின்னமாக மட்டுமே வைக்கிறார்கள். கற்கருவிகளை வந்து பயன்படுத்தினார்கள் ஆனால் மிக குறைந்த அளவிலே பயன்படுத்துகிறார்கள். அவர்களுடைய அன்றாட தேவைகளுக்கு வந்து இரும்பு ஆயுதம் மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக மாறிவிடுகின்றன. ஸோ அதனால் அந்த இந்த இரும்பு உற்பத்தியை வந்ததனால் அவர்களுக்கு வணிகம் பெரிய அளவிலே வணிகம் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு இரும்பு ஆயுதங்களையோ அதுக்கு பிறகு அவர்கள் வந்து உற்பத்தி செய்கிற வேளாண் பொருட்களையோ அவர்கள் கொண்டு செல்கின்ற சூழ்நிலை மாறுகிறது. இதனால் அவர்களுக்கு வந்து இந்த போக்குவரத்து வசதி போக்குவரத்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு அந்த போக்குவரத்து வசதி வந்ததனால் அதுக்கு பிறகுதான் அந்த அவர்கள் வந்து அந்த வரலாற்று தொடக்க காலம் அதாவது ஒரு மொழி என்ற அடிப்படை அவர்களுக்கு ஆரம்பிக்கிறது, எழுத்துக்கள் ஆரம்பிக்கின்றன. இந்த இரும்பு காலத்திலே தான் பல்வேறு வகையான தொழிற்சாலைகள் இரும்பு மட்டுமில்லை மற்ற தொழில்களும் அவர்கள் ஏன்னால் அவர்கள் வந்து பொதுவாக எந்த ஒரு கண்டுபிடிப்புக்குமே வந்து அவர்கள் வந்து சிந்தனை தான் முக்கியம். அந்த சிந்தனை வந்து ஒரு இடத்துல வாழ்ந்து தங்கி ஒரு இடத்தில் இருக்கும்போது அவர்களுடைய சிந்தனை திறன் மேலும் அதிகரிக்கிறது. ஸோ அதனால் அவர்கள் அணிகலன்கள் தயாரிக்கிறார்கள்.
உணவு உற்பத்தி பெறுகின்றன. ஸோ இதனால் இந்த அணிகளை வந்து பல பகுதியிலிருந்து இறக்குமதி செய்கிறார்கள். பொதுவாக நமக்கு இந்த வட இந்தியாவிலிருந்து நிறைய அணிகலன்கள் வந்து இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதே போன்று இங்கிருந்தும் இங்கு கிடைக்கின்ற மூலப்பொருட்களை கொண்டும் அணிகலன்களை ஏற்றுமதியும் செய்கிறார்கள். குறிப்பாக இந்த கொங்கு மண்ணிலை ஏராளமான மைன்ஸ், அதாவது மூலப்பொருட்கள், மணிகள் செய்ய பயன்படுகின்ற மூலப்பொருட்கள் இங்கு நிறைய கிடைக்கின்றன. குறிப்பாக இந்த காங்கயம், அதை சுற்றி பகுதி சுற்று வட்டார பகுதியில் உள்ள பளிங்கு கற்கள், குவாட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பளிங்கு கற்கள் இந்த பகுதியில் நிறைய கிடைக்கின்றன. அதே மாதிரி படியூர் பகுதியிலே வந்து பெரில் மூலப்பொருட்கள் அதிகமாக கிடைக்கின்றன. அதே போன்று அமத்தீஸ்ட், இந்த ஊதா நிற கற்களும் இங்கே அதிகமாக கிடைக்க அந்த பகுதியில் அதிகமாக கிடைக்கின்றன. ஸோ இந்த மூலப்பொருட்களை எல்லாம் கொண்டு அவர்கள் இந்த மணி செய்யும் திறன் அவர்களுக்கு எளிமையாக அமைவதற்கு மிக முக்கியமாக இருக்கிறது அந்த இரும்பு ஆயுதம். ஸோ இந்த இரும்பை கொண்டு அவர்கள் பல்வேறு வகையான புதிய புதிய கண்டுபிடிப்புகளை செய்கிறார்கள். இந்த கண்டுபிடிப்புகள் மூலம் மிக வேகமாக, அதாவது நாடோடிகளாக இருந்த மனிதர்கள் மிக வேகமாக நாகரிக வளர்ச்சிக்கு கொண்டு செல்கிறது இந்த இரும்பு கண்டுபிடிப்பு. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான குடியேற்றங்கள் இந்த காலகட்டத்திலே, குடியேற்றங்கள் வேகமாக பரவுகின்றன. அதாவது குகைகளில் தங்கியிருந்தவர்கள் ஒரு ஆற்றங்கரையிலும் ஒரு சமவெளி பகுதிகளிலும் அந்த பகுதிகளில் இவர்கள் தங்கி அது தேவையான விவசாயம் செய்வதற்கு அல்லது தொழில் கூடங்களில் உற்பத்தி செய்வதற்கும் மிக ஏதுவாக இந்த இரும்பு காலை சேர்ந்த மக்கள் கொங்கு பகுதியிலே, குறிப்பாக நமது பவானி ஆறு மற்றும் நொய்யல் ஆறு, அமராவதி ஆற்றங்கரையிலே பல்வேறு இடங்களிலே இரும்பு காலத்தைச் சேர்ந்த இடங்கள் இருக்கின்றன. ஆனால் இதுக்கு முன் சொன்ன பழைய கற்காலம், நுண்கருவி கற்காலம், இந்த இரண்டு காலத்தைச் சேர்ந்த கற்கருவிகள் நமக்கு கொங்கு பகுதியிலே கிடைக்கவில்லை. ஆனால் வட தமிழகம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர் இந்த பகுதிகளிலே இந்த புதிய கற்காலத்தை, புதிய கற்காலத்துக்கு முந்தியிருக்கின்ற நுண்கருவி கற்காலம், அதற்கு முந்தைய பழங்கற்காலம் கருவிகள் ஏராளமாக கிடைக்கின்றன. இன்னும் கொங்கு பகுதிகளில் கிடைக்காதது ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றன. ஏன், இங்கு இருக்கின்ற மூலப்பொருட்கள், அவர்கள் பயன்படுத்திய கற்கருவிகள் நம்மால் அடையாளப்படுத்த முடியவில்லையா, அல்லது இன்னும் மேலான ஆய்வு செய்ய வேண்டுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே போன்று அதுக்கு அடுத்ததாக இருக்கின்ற புதிய கற்காலம், புதிய கற்காலத்தைச் சேர்ந்த கற்கருவிகள் மேட்டூர், பவானி ஒற்றிய பகுதி மற்றும் பழனி, பழனியிலிருந்து பொள்ளாச்சி வரையிலான மலை அடிவார பகுதிகளிலே இந்த புதிய கற்கால கருவிகள் கிடைக்கின்றன. மேலும் இந்த கருவிகள் மட்டும்தான் கிடைக்கின்றன, ஆனால் அந்த வாழ்விட பகுதிகள் ஒரு சில இடங்களில் மட்டும் கிடைக்கின்றன. அதாவது மேட்டூர் பகுதியிலே தெலுங்குநூர், கோபிநத்தம், ஈரோடு அருகில் பேரோடு மற்றும் பழனிக்கு அருகில் இந்த பகுதிகளில் மட்டும்தான் இந்த வாழ்விட பகுதிகள் கிடைக்கின்றன. மற்ற இடங்களிலே இந்த கல் ஆயுதங்கள் மட்டும்தான் கிடைக்கின்றன. ஸோ இந்த கல் ஆயுதங்களை வைத்துக் கொண்டு அந்த மனிதர்கள் அங்கே வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஒரு உறுதியான முடிவை நாம் கூற முடியாது. ஸோ அந்த வாழ்விட பகுதிகளையும், புதிய கற்காலத்தைச் சேர்ந்த வாழ்விட பகுதிகளையும் கண்டுபிடிப்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றன. அதேபோன்று அந்த காலகட்டத்திலே பயன்படுத்திய மட்பாண்டங்களையும் இதுவரைக்கும், அதாவது கொங்கு பகுதியிலே கண்டறிய முடியவில்லை. ஆனால் அதற்கு பிறகு வருகின்ற பெருங்கற்காலத்திலே ஏராளமான
மட்பாண்டங்கள், இரும்பு கருவிகள், அவர்கள் பயன்படுத்திய மணிகள், பெருங்கட்கால ஈமச் சின்னங்கள் ஆகியவை நமக்கு கிடைக்கின்றன. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ படங்கள் வழியாக பார்க்கலாம். அடுத்து ஸோ இந்த மாதிரி நான்கு வகையாக காலகட்டத்தை பிரித்துக் கொள்ளலாம். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், புரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட், ஏர்லி ஹிஸ்டாரிக் பீரியட் அண்ட் ஹிஸ்டாரிக் பீரியட். இதில் அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் காலகட்டத்தில் நம்ம மூணாக சொல்கிறோம், அதாவது பழைய கட்காலம், முன்கருவி கட்காலம், புதிய கட்காலம் அப்படின்ட்டு. அதாவது இந்த பழைய கட்காலத்துலேயே வந்து லோயர், மிடில், அப்பர், இந்த மூன்று வகையாக பிரிப்பாங்க. அதுக்கடுத்ததாக வந்து இந்த நுண்கருவி காலம், மைக்ரோலித்திக் பீரியட். அதுக்கடுத்தது நியோலித்திக். இந்த நியோலித்திக்கிலிருந்து நமக்கு கொங்கு பகுதிகளிலே நமக்கு தடயங்கள் கிடைக்கின்றன. ஆனால் இந்த வட தமிழகத்திலே இந்த பகுதிகளிலே நமக்கு ஏராளமான கட்கருவிகள், அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியே நமக்கு ஏராளமான இடங்களில் கிடைக்கிறது. இப்போ புதிதாக வந்து வேலூர் பகுதிகளிலும் பெரம்பலூர் பகுதிகளிலும் நிறையா தொழிற்சாலைகள், தொழில், அதாவது கட்கருவிகள் செய்யப்பட்ட இடங்கள் நமக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. நமக்கு வட்டணப்பள்ளி வரைக்கும் நமக்கு இந்த, அதாவது தருமபுரி ஏரியாவில் நமக்கு ஓரளவுக்கு இந்த பழைய கட்கால கருவிகள் கிடைக்கிறது. அதுக்கு இந்த பக்கம் நமக்கு இன்னும் பழைய கட்கால கருவிகள் கிடைக்கவில்லை. அடுத்தது அதுக்கடுத்தது ஏதாவது இந்த மாதிரி ஆற்று படுக்கைகளில் வந்து பொதுவாக வந்து பழைய கட்கால கருவிகள் வந்து நமக்கு மேற்பரப்பிலே கிடைக்காது. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் அடிப்பகுதியில்லாம், மண் அடுக்குகள்லாம் கிடைக்கும். ஸோ அது வந்து நமக்கு மேல் பகுதிகளில் வந்து நம்ம தேடினா கிடைக்காது. ஸோ அந்த ஆற்று படுக்கைகளிலே அதே மாதிரி ஏதாவது மண் தோண்டப்பட்ட பகுதிகளில் தான் வந்து இந்த கட்கருவிகள் நமக்கு கிடைக்கும். அடுத்தது ஸோ நான் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி இந்த கல் ஆயுதங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி கட்கருவிகள், இது வந்து ஒரு கோடாரி. இந்த கட்கோடாரிகள் வந்து ஒரு மூலக்கல்லிலிருந்து ஒரு மூன்று பக்கம் உடைத்து அந்த கட்கருவிகள் செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த கல்லும் அதே மாதிரி அவர் தேவைக்கு தகுந்தால் போல வந்து அவர்கள் அந்த கல் ஆயுதங்கள் செய்திருக்கிறார்கள். அடுத்துதான் இது ஒரு மூலக்கல்லிருந்து நான்கு புறங்களிலுமே வந்து கல் ஆயுதங்களை செதுக்கியிருக்கிறார்கள். அடுத்ததான் ஸோ இது இந்த கட்கருவிகள் வந்து நமக்கு அந்த மூலக்கற்களை வச்சு ஒரு பகுதியில் மட்டும் செய்து நம்ம ஒரு கட்கருவிகளாக, கை கோடாரிகளாக பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது ஸோ அடுத்தது தமிழகத்தில் வந்து இந்த மைக்ரோலித்திக் நுண்கட்கருவி காலம், இந்த காலத்தில் இந்த கட்காலத்தில் வந்து அது பேலியலுத்தி இருக்கிற செட்டில்மெண்ட் இருக்கும் அதே இடத்துல வந்து நுண்கருவிகளும் கிடைக்கிறது. அது இல்லாமல் நமக்கு தென்னிந்தியாவில், அதாவது தேரி பகுதிகளில் இந்த நுண்கருவிகள் அதிகமாக கிடைக்கின்றன. அடுத்தது போகும் நெக்ஸ்ட் அப்படியே அடுத்தடுத்து வாங்க. ஸோ தேரி அதே மாதிரி இப்போ தற்போது இப்போ இந்த காவிரி டெல்டா ஏரியாலையும் நமக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி இப்போ அடுத்த மயிலாடும்பாறை, கீழக்குளத்தூர், இது வந்து இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிக்கப்பட்ட தொழில், அதாவது நுண்கட்கருவிகள் இருக்கின்ற இடங்கள். அதே மாதிரி குண்டாறு பேசின்லையும் நமக்கு இந்த நுண்கட்கருவிகள் கிடைக்கிறது. இந்த நுண்கட்கருவிகளுக்கு வந்து மூலம் வந்து அதாவது சிரட்டு மெட்டீரியல் பயன்படுத்தியிருக்கார்கள் கட்கருவி. அதே மாதிரி நம்ம குவார்ட்ஸ் வெங்கக்கல்லையும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வெங்கக்கல்லில் வந்து நமக்கு நம்ம ஏரியாவில் அதிகமாக கிடைச்சாலும் ஆனால் அந்த கட்கருவிகள் மாதிரியே இருக்கிறதுனால அது கண்டுபிடிப்பதில் ஒரு ஒரு பெரிய சிரமமாக இருக்குது. ஏன்னா அது மனிதனாக செய்யப்பட்டதா
இல்லை அது வந்து இயற்கையாகவே உடைந்திருக்கிற கருவியா கருவி மாதிரியே இருக்கும். ஸோ அது கண்டுபிடிக்கல, அந்த ஒரு இடங்களை கண்டுபிடிக்கல, அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கு. அடுத்ததான் ஸோ இதான் இந்த நுண்கட் கருவிகள். இது இந்த பெரம்பலூர் பகுதிகளில் கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான கற்கருவிகள் வந்து ஒரு ஒரு மூலக்கல்லிருந்து உடைச்சி அந்த உடைஞ்ச சின்ன ஃப்ளேக்கிலிருந்து அதிலிருந்து அவங்க கற்கருவிகள் செஞ்சுருக்காங்க. பொதுவாக இந்த கற்கருவிகள் எல்லாமே செரட்டு மெட்டீரியலையும் குவார்ட்ஸ் மெட்டீரியலும் தான் இருக்குது. அடுத்தது ஸோ ஒரு முழுமையான ஒரு கத்தி மாதிரி, அதாவது பிளேடு மாதிரியான இரண்டு பக்கம் செதுக்கியிருக்கிறார்கள். ஸோ இந்த கற்கருவிகளில் வந்து விலங்குகள் தோலை கிழிப்பதற்கும் ஒரு ட்ரில் போடுறதுக்கும் இந்த கற்கருவிகள் பயன்படுத்தியிருக்காங்க. இதை மரங்களில் வச்சு மரங்களில் சொருகி இந்த ஆயுதங்களாக பயன்படுத்தியிருக்கார்கள். ஸோ இது மயிலாடும்பாறை, தருமபுரி பக்கத்தில் இருக்க மயிலாடும்பாறை என்ற இடத்துல கிடைத்தது. இது அகலாய்வில் தான் கிடைச்சது. ஸோ என்ன பிரச்சனை, நமக்கு வந்து இப்போது ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட்டை வந்து நம்ம என்ன கொங்கு பகுதியில் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சா நம்ம அகலாய்வு செஞ்சாதான் இந்த மாதிரியான இடங்களை நமக்கு வந்து அடையாளப்படுத்த முடியும். ஸோ இது மயிலாடும்பாறையில் இந்த மாதிரி ஒரு ஒரு கேவ், ஒரு ஷெல்டர் பக்கத்தில் இப்போது பேராசிரியர் ராஜன் அவர்கள் தலைமையில் அகலாய்வு செஞ்சதில் இந்த பகுதியில் நுண்கட்கருவி காலம், அதுக்கடுத்து வந்த புதிய கட்காலம், இந்த ரெண்டு கட்காலத்தையும் சேர்ந்து அதுக்கடுத்தது பெருங்கட்காலம், இந்த மூன்று கட்காலத்தையும் ஒரு தொடர்ச்சியான காலகட்டங்கள் ஒரே இடத்துல மக்கள் வாழ்ந்திருக்கார்கள் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது ஸோ அதுக்கடுத்து வர அந்த நியோலித்திக் பீரியட், நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இப்போது வட தமிழகத்தில் வந்து பல இடங்களில் வந்து கிடைச்சிருக்கு. மட தமிழகத்தில் குறிப்பாக வந்து வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த ரீஜனில் வந்து ஏராளமான புதிய கட்காலம், அதாவது குறிப்பாக வந்து இதை வந்து 100 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து 1000 மீட்டர் உயரத்தில் இருக்கிற பகுதிகளில் வந்து இந்த கற்கருவிகள், அதாவது இந்த வடக்கு பகுதியில் அதிகமாக கிடைக்கிது. அதுக்கடுத்ததாக வந்து புதிய கட்கால கருவிகள் வந்து இந்த மையப்பகுதியில், தமிழகத்தில் மையப்பகுதியில் அங்குன்றும் இங்குன்றுமா கிடைக்குது, ஆனால் வாழ்விட பகுதியாக இதுவரைக்கும் எங்கேயும் கிடைக்கல. ஸோ இங்கே வந்து முக்கியமானது வந்து நான் சொல்கிறது, இங்கே இந்த பகுதியில் இருந்து வாழ்ந்த மக்கள் வந்து பாறை ஓவியங்களை சீட்டிருக்கார்கள். அது வந்து நமக்கு கொங்கு பகுதியில் வந்து இந்த கர்க்கியூரில் இருக்குது, கர்க்கியூரில் நமக்கு பாறை ஓவியங்கள் இருக்கிறது. அதுக்கடுத்தது மயிலாடும்பாறை, மயிலாடும்பாறையிலும் இருக்கிறது. அதுக்கடுத்தது இரும்பு காலத்தை சேர்ந்ததாக குமிட்டிப்பதியிலும் அந்த பாறை ஓவியங்கள் இருக்கின்றன. அடுத்து ஸோ இந்த மாதிரியான குகைப்பகுதியிலே தான் மக்கள், அந்த புதிய காலத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏன்னா இது மயிலாடும்பாறை, இந்த மயிலாடும்பாறை பக்கத்தில் ஏராளமான புதிய கட்கால கருவிகள் கிடைக்கின்றன. இந்த புதிய கட்கால கருவிகளில் வந்து 2-3 வகைகள் இருக்கின்றன. அதாவது ஒரு நல்ல பளபளப்பாக்கப்பட்ட வகை, அதுக்கு முந்தைய வகை வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ரஃப்பான இது கல்ல இருக்கும், அதாவது பார்த்தா பயலோலித்திக் மாதிரி இருக்கும், ஆனால் அந்த சேஃப் வந்து நியோலித்திக் நியோலித்திக் டைப்பில் இருக்கும், அதாவது ஒரு கோடாரிய அமைப்பில் இருக்கும். அடுத்ததான் ஸோ இந்த மாதிரி இடத்துல அகலாய்வு செய்யும் போது புதிய கட்கால கருவிகள் இந்த மயிலாடும்பாறை பகுதிகளில் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஏரி டைப், அதாவது இப்போ அந்த பக்கம் இருக்கிற முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புதிய கட்கால பழைய கட்கால கருவிகள் எப்படி செதுக்குனாங்களோ அதே போன்ற அமைப்பிலேயே வந்து புதிய கட்காலத்திலையும் கோடாரிகள் செதுக்கி, ஆனால் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு பாலிஷ், ஒரு வளவளப்பான தன்மையில் செஞ்சிடறாங்க. அடுத்து ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்ச இடம், இது வந்து இப்போ மேட்டூர் பக்கத்தில் கோபிநத்தம் தெலுங்கனூர் என்ற இடத்துல இருக்கிறது. ஸோ இங்கே வந்து இந்த ஆற்று படுக்கைகளில் வந்து இந்த கற்கருவிகள் எடுத்து, அதாவது இந்த இது வந்து பாலாறு, அதாவது காவிரியோட துணையாறு, மாதேஸ்வரம் மலை போகிற வழியில் இருக்குது. இந்த ஆற்று படுக்கைகளில் வந்து நியோலித்திக் செல்ட்டு அந்த ஹேமர் ஸ்டோன் நிறையா கிடைக்கிறது. ஸோ இந்த கற்கருவிகளில் வந்து இந்த சுற்று வட்டார பகுதிகளில், மேட்டூர் சுற்றி இருக்கிற பகுதிகளில், அந்த தாலுக் ஏரியா அந்த மலையடிவார பகுதிகளில்
ஏராளமான இடங்களில் வந்து கோயிலில் வச்சு வழிபடுறாங்க. அதை குறிப்பாக அந்த கன்னிமார் சுவாமிகளாக வச்சு அவர்கள் வழிபடுகிறார்கள். ஸோ அந்த மேலே இருக்கிற படத்தில் பாருங்கள், அது எல்லா நிறையா செல்ட்டுகள் வந்து கட்கோடாரிகளை வந்து வழிபாட்டில் வந்து வச்சுருக்காங்க. இந்த கட்டறிவில் வந்து சிறிதும் பெரிதுமாக இருக்குது. இந்த பெரிய கருவிகள் வந்து பொதுவாக வந்து அந்த வேட்டையாடுறக்கும் வேட்டையாடுறக்கும் இந்த மாதிரி கருவிகள் வந்து புது வேட்டையாடுறக்காக பயன்படுறாங்க. அதே போன்று விவசாய நிலங்களில் உழவு ஓட்டுவதற்கும் மரங்களை வச்சு உழவு ஓட்டுவதற்கும் நிலத்தை கீறுவதற்கும் பயன்பட்டிருக்கின்றன. இதற்கு பிறகு இந்த சிறிய கருவிகள் வந்து ஒரு கோடாரிகளாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்த அதாவது இந்த பகுதிகளில் வந்து, அதாவது இந்த புதிய கற்காலத்தைச் சேர்ந்த பகுதிகளில் வந்து நிறைய அந்த ராக் பெயிண்டிங், அதாவது சிகப்பு வண்ணத்திலையும் வெள்ளை இதிலையும் அவங்க வந்து ஓவியங்கள் தீட்டியிருக்காங்க. இதில் வந்து பொதுவாக வந்து ஒரு போரிடும் காட்சிகளையும் ஆடு மாடு மேய்க்கின்ற சூழ்நிலையும் இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. பொதுவாக வந்து இப்போ நம்ம கற்கியூர் மயிலாடும்பாறை இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு விலங்கின் மேல் நின்று வேட்டையாடுகின்ற காட்சியை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க அந்த ஓவியத்தில். ஸோ இந்த ஓவியத்தில் வந்து இரண்டு வகை இருக்குது. மேலே ஒரு பழைய இதில் வந்து சிகப்பு வண்ணத்திலையும் அதுக்கு மேல் வெள்ளை வண்ணத்திலையும், ஸோ இரண்டு அடுக்குகளாக இந்த ஓவியத்தில் இருக்குது. அதுக்கடுத்து ஸோ இந்த பாறை ஓவியங்கள் தமிழகத்தில் இருக்கிறது. குறிப்பாக தருமபுரி ஏரியாவில் தான் நமக்கு அதிகமான பாறை ஓவியங்கள் இருக்குது இந்த பகுதியில் தான். ஸோ இப்போ அதுக்கடுத்த கட்டம் தான் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த புரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட். இந்த காலகட்டத்திலாம் வந்து மிக முக்கியமாக வந்து இரும்பு ஆயுதங்கள் செய்கிறாங்க. அதாவது முன்னாடி வந்து இதை மெகலத்திக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பெருங்கட்காலம் சின்னம்னு. அதாவது இந்த கால மக்கள் வந்து அவர்களுடைய இறந்தவர்களுடைய உடலை அடக்கம் செய்யும் பொழுது பெரிய பெரிய கற்களை கொண்டு அவர்களுக்கு ஈம சின்னங்களை அமைச்சிருக்கார்கள். பெரிய பெரிய கற்கள்னா நீ ஒரு 3 மீட்டர் 4 மீட்டர் உயரத்துக்கு பாறைகளை செதுக்கி ஒரு 15 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கிற ஒரு 4 மீட்டர் 3 மீட்டர் உயரத்தில் பலக கற்களை கொண்டு 4 புறம் பலக கற்களை வச்சு மேலே ஒரு பலக கற்களை வச்சு அவர்களுக்கு வந்து ஈமச்சின்னங்கள் வைத்திருக்கிறார்கள். அதன் உள்ளே அவர்கள் பயன்படுத்திய ஏராளமான தொல்பொருட்களை, அதாவது ஏராளமான அணிகலன்கள் வெப்பங்கள், அதாவது ஆயுதங்களையும் உள்ள வச்சிருந்திருக்காங்க. ஸோ இது கொடுமணல் என்ற இடத்துல அகலாய்வு செய்தது. ஸோ இதில் வந்து இரண்டு ஒரு கல்லறை வந்து இரண்டு பிரிவாக பிரித்திருக்கார்கள். பக்கத்திலே வந்து ஒரு முதுமக்கள் தாலி வைத்திருக்கார்கள். அந்த தாலியை வந்து எல்லாமே எல்லா கற்பதுக்கிகளும் கிழக்கு நோக்கியே அமைக்கப்பட்டிருக்கும். கிழக்கு மேற்காக, இது கிழக்கு மேற்காக அமைக்கப்பட்டதில் வந்து கிழக்கு பகுதியிலேயே இடுதலைகள் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த இடுதலைகள் வந்து 3 வகையாக இருக்கின்றன. முதல் வகை வந்து ஒரு வட்ட வடிவமாக ஒரு பிறை வடிவத்திலே மேல் பகுதியில் மட்டும் இருக்கும். அது குறிப்பாக இது வந்து சில இடங்களில் மேற்கு பகுதியில் இருக்கும். மேற்கு பகுதியில், அதாவது ஒரு ஏர்லி டைப்பில் வந்து மேற்கு பகுதியில் இருக்கும். அதுக்கப்புறம் கிழக்கு பகுதியில் ஒரு அரை வட்ட வடிவில் இருக்கும். அதற்கு பிறகு வட்ட வடிவில் இந்த முற்றம் வருகிறது. அதுக்கு அடுத்ததாக வருகின்ற காலகட்டத்திலே இந்த ட்ரஃபி ஷேப் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஒரு வடிவத்தில் இருக்கிறது. அதுக்கு பிறகு பல்வேறு வடிவங்கள் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது இந்த இதனுடைய ஈமச்சின்னத்துக்கு பக்கத்திலே வந்து ஒரு முற்றம் மாறியான ஒரு சிறிய அறையும் அமைக்கிறார்கள். அடுத்ததான் ஸோ இதையெல்லாம் சுற்றி ஒரு கல்வட்டம் வைத்து அதன் மேல் ஒரு மேலே வந்து ஏராளமான சிறிய சிறிய கற்களை வைத்து ஒரு அடையாளப்படுத்துகிறார்கள். அந்த பெருங்கற்கால சின்னம் இந்த பகுதியில் ஈம சின்னம் பொறிக்கப்பட்டது என்பதை அடையாளப்படுத்தி வைக்கிறார்கள். அடுத்ததாக இது வந்து ஒரு டால்மன் வகை, அதாவது கல் திட்டை என்று அழைக்கப்படுகிறது.
பொதுவாக இந்த ஈமச்சின்னங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டதுக்கு வந்து ஒரு நில பொதியிலே மிக முக்கியமான காரணம். ஏன்னா அங்கிருக்கின்ற பாறைகளையும் வைத்துதான் அவங்கள் செய்திருக்கிறார்கள். ஸோ மேல் பகுதியிலே பாறை தோன்றினால் அவர்கள் வந்து அந்த ஈமச்சின்னங்களை சிறிது ஆழம் மட்டும் தோண்டிட்டு ஏன்னா பாறை வந்துடும், அதுக்கு மேலே வந்து அவங்க அந்த கல்லை நிப்பாட்டி மேலே வச்சிடறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த டால்மன் போன்ற அமைப்புகள் வந்து மலைப்பகுதியில் அதிகமாக இருக்கிறது. அதுக்கடுத்தது மலை அடிவாரங்களிலே இருக்கிறது. இப்போ நம்ம கொங்கு பகுதியில் வந்து குறிப்பாக அந்த பழனி ஹில்ஸ், நீலகிரி இந்த பகுதிகளில் வந்து இந்த கல் திட்டைகள் தான் இருக்கும். ஏன்னா வந்து அங்கே மண்ணை தோண்டி வைக்க முடியாது. ஸோ அதனால் அந்த பாறை மேலேயே இந்த ஈமச்சின்னங்களை வைக்கிறார்கள். அதுக்கடுத்ததாக வர்றது கட்பதுக்கை. கட்பதுக்கை ஸோ இதை வந்து இந்த மாதிரி பாறை மேலே அவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா இதை வந்து தோண்டி வைக்க முடியாது அப்படிங்கிறனால மேல் பகுதியிலேயே அவங்க வச்சிடறாங்க. அதை சுற்றியும் ஒரு அரண் மாதிரி அமைக்கிறார்கள். ஏன்னா அந்த இங்கே எப்படி கீழே பகுதியில் வந்து கல் வட்டமாக வைக்கிற மாதிரி மேல் பகுதியிலே ஒரு அந்த கல் சரியாமல் இருப்பதற்காக ஒரு தடுப்பு சுவர்களை அவர்கள் வைக்கிறார்கள். அதுக்கடுத்ததாக வர்றதில் வந்து அவர்கள் வந்து ஒரு அடையாளப்படுத்துகிறார்கள். ஒரு ஈமச்சின்னத்தை ஒரு மிக முக்கியமான நபர்களுக்கு, ஒரு இனக்குழு தலைவரோ இல்லை வணிகக்குழுவை சேர்ந்த தலைவரோ அல்லது ஒரு செல்வந்தருக்கோ அடையாளப்படுத்துவதற்காக அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு நெடுங்கல்லை வைக்கிறார்கள். இந்த நெடுங்கல் சங்க இலக்கியத்திலே பல இடங்களிலே பேசப்படுகின்றன. ஸோ இந்த நெடுங்கல் பொதுவாக வந்து கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியிலேயே வைக்கப்படுகின்றன. இந்த நெடுங்கல் சுற்றிலும் ஒரு வட்டமாக கல் வைத்து அதற்கு கீழாக இந்த மூடுகளுக்கு கீழே இந்த கட்பதுக்கைகள் வைக்கிறார்கள். அடுத்ததாக இந்த குத்துக்கல்ல வந்து ஒரு வடிவம், ஒரு மனித உருவம் போன்ற ஒரு வடிவம் இருக்கிறது. இது வந்து தமிழகத்தில் வந்து உடையார்நத்தம், மோட்டூர் இந்த இரண்டு பகுதிகளில் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம கொங்கு பகுதியில் வந்து நடுகள் தான் கிடைக்கிறது, அதாவது குத்துக்கள் தான் நிறையா கிடைக்கிறது. இந்த குத்துக்கள் வந்து நாட்டுகள் பாளையம், கொடுமணல், சோமவாரப்பட்டு இந்த மாதிரி பல இடங்களில் நம்ம கொங்கு பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட இடங்களில் கொங்கு பகுதிகளில் நடுகள் கிடைத்திருக்கு. அடுத்தது ஸோ இந்த மாதிரியான மனித உருவம் கொண்ட குத்துக்கள்களை வைக்கிறார்கள். அடுத்ததான் ஸோ அடுத்து அந்த கல் திட்டைகளை வந்து ஒரு வடிவமைப்பு செய்து, அதாவது இந்த மேல் பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அரை வட்டத்தில் வந்து கற்பதுக்கைகளை, கல் திட்டைகளை வந்து வைக்கிறார்கள். இது பொதுவாக வந்து தருமபுரி பகுதியில் இருக்கு. அடுத்துதான் ஸோ ஒரு பாறை மேலே வைக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து வர்றது முதுமக்கள் தாளிகள். இந்த முதுமக்கள் தாளிகள் மட்டும்தான் தமிழகத்தில் அனைத்து இடங்களிலுமே இருக்கிறது. மேற்சொன்ன கல் திட்டைகள், கற்பதுக்கைகள்லாம் வந்து அனைத்து இடங்களிலும் இல்லை, குறிப்பாக வந்து கொங்கு பகுதியிலும் தொண்டை மண்டலம் இந்த பகுதிகளில் தான் அதிகமாக இருக்கிறது. மற்ற பகுதிகளில் எல்லாமே, அதாவது சோழ மண்டலம், பாண்டிய மண்டலம், அதாவது தென் தமிழகத்தில் வந்து முழுக்க வந்து முதுமக்கள் தாளிகள் தான் வைக்கப்பட்டிருக்கு. அங்கே வந்து இந்த கற்பதுக்கைகளோ கல் திட்டைகளோ இந்த குத்துக்கல்களோ எங்கேயுமே கிடையாது. அதாவது நமக்கு சிவகங்கை வரைக்கும், சிவகங்கை பார்டர் வரைக்கும் நமக்கு இந்த கற்பதுக்கைகள், கற்திட்டைகள், மெழுங்கீர் இதெல்லாம் இருக்குது. அதுக்கு கீழே எல்லாமே காவிரி படுக்கைகள் மற்றும் வைகை வேலை தாண்டி இருக்கிற தாமிரபரணி மற்ற எந்த எல்லா ஆட்டு சமவெளிகளிலும் தென்பகுதியில் இருக்கிற பகுதி எல்லாமே வந்து முதுமக்கள் தாளிகள் தான் இருக்கிறது. அடுத்துதான் ஸோ இந்த முதுமக்கள் தாளிகள் வந்து பொதுவாக வந்து இரண்டு வகையில் வைக்கிறார்கள். மண்ணை தோண்டி அதுக்கு மேலே வந்து பலகைக்கல்லை வச்சு மூடுறாங்க, இல்லைனா ஒரு மண்ணிலேயே ஒரு மூடி மாதிரி செய்து வைத்து மண்ணை வச்சு மூடுறாங்க. அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வட்டமாக கல் அமைச்சிடுறாங்க. அடுத்து ஸோ இது வந்து இப்போ என்ன சொன்னால் இந்த மாதிரி அமைப்பு நமக்கு தமிழகத்தில் இல்லை, அதாவது இது கேரளா பகுதியில் இருக்கிறது. இது வந்து ராக்கெட் சாம்பர்னு சொல்கிறது. இது வந்து பாறை இலை. ஏன்னா அந்த கடற்கரை பகுதிகளில் வந்து அந்த செம்புராங்கல் என்று அழைக்கப்படுகின்ற கல் இருக்கிறது. ஸோ அந்த இந்த கல்லை வந்து தோண்டி
அவர்கள் கல்லை குடைந்து அதுக்கு கீழே வந்து அவங்களை ஈமச்சின்னங்களை வைக்கிறார்கள். அடுத்ததான் ஈமச்சின்னங்கள், இதை தோண்டி ஈமச்சின்னங்களை உள்ள வைக்கிறார்கள். இதெல்லாமே இது கடற்கரை ஒட்டிய மலைமண்டலத்தில் இருக்கிறது. அடுத்ததாக அந்த தொப்பிக்கல் என்று அழைக்கப்படுவதும் கேரளா பகுதியில் மட்டும்தான் இருக்கிறது. இதுவும் ஒரு ஈமச்சின்ன வகையில் தான். ஸோ இது இந்த கான்செப்ட் என்ன, அந்த மலை பிரதேசம் அப்படிங்கிறனால மலை அதிகமாக பெய்யும். ஸோ அதனால் அந்த அமைப்பில் வந்து ஒரு வீடு மாதிரி ஒரு அமைப்பு வச்சு அந்த மலை தண்ணி வந்து உள்ளே புகாவணும் அவன் அமைச்சிருக்காங்க. அடுத்து இந்த பெருங்கட்கால சின்னங்களில், இந்த பெருங்கட்கால சின்னங்களில் ஏராளமான குறியீடுகள் கிடைக்கின்றன. இந்த குறியீடுகள் தான் இந்த எழுத்துகள் தோன்றுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றன. இப்போ நம்ம கொடுமலையில் ஏராளமான தமிழ் பிராமி எழுத்துக்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த எழுத்துக்களுடன் இந்த குறியீடுகளும் பின்னே இருக்கின்றன. இப்போ சம்பன் சுமணன் என்ற எழுத்துடன் அடுத்ததாக அந்த குறியீடும் இந்த மாதிரியான குறியீடுகளும் எழுத்துக்கு அடுத்ததாக வருகிறது. இதே போன்ற அமைப்பு தமிழகத்தில் பல இடங்களிலே கிடைத்திருக்கின்றன. ஸோ இந்த பெருங்கற்கால சின்னங்கள் முழுவதும் ஏராளமான அந்த குறியீடுகள், ஆனால் இது வரைக்கும் நம்ம அந்த குறியீடுகளுக்கான அர்த்தங்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியல. இப்போ சிந்து சமவெளியில் இருக்கிற எழுத்துக்கள் எப்படி நம்ம படிக்க முடியலையோ அதே மாதிரி இந்த குறியீடுகளுக்கான அர்த்தங்கள் வந்து அதாவது அதனுடைய முழுமையான ஒளி வடிவத்தை நம்ம கொண்டு வர முடியல. அடுத்து ஸோ இந்த மாதிரி ஏராளமான குறியீடுகள் இந்த மட்பாண்டங்கள் மேலே இருக்கும். அது பொதுவாக வந்து அந்த மட்பாண்டத்தின் கழுத்து பகுதியில் தான் அந்த குறியீடுகள் இருக்குது. கழுத்து பகுதியில் வந்து இது வந்து தமிழகத்தில் இருக்கிற மொத்த குறியீடுகள் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு போடுறோம். இந்த குறியீடுகள் எல்லாமே ஏதாவது அவர்களுடைய குலத்தை பற்றியோ அல்லது அவர்களுடைய ஏதோ இனக்குழுக்களை பற்றிய குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இந்த மாதிரி குறியீடுகள் வந்து இப்போ நம்ம கொங்கர் புளியங்குளம் இந்த இடத்துலாம் வந்து தமிழ் பிராமி எழுத்தோடும் கடைசியாக வர்ற இடத்துல வந்து இறுதியில் வந்து இந்த மாதிரி குறியீடுகள் நமக்கு வருகிறது. அடுத்து ஸோ இப்போ இந்த கொங்கு பகுதிகளில் இப்போ பொதுவாக நம்ம பார்த்தா இப்போ நம்ம கொங்கு பகுதிகளில் வந்து மிக முக்கியமான மூன்று ஆறுகள் ஓடும் பாய்கிறது. அந்த ஆறுல இந்த பவானி, நொய்யல், அமராவதி. இப்போ இந்த மூன்று ஆற்று படுக்கைகளிலும் இருக்கின்ற தொல்லியல் சின்னங்கள் என்னென்ன, அதாவது குறிப்பாக வந்து இரும்பு காலத்தைச் சேர்ந்த தொழில் சின்னங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக பார்த்துடலாம். ஸோ பவானி ஆறு, இது நீலகிரி மற்றும் இந்த கொல்லரிப்பட்டா அதுங்கிற இடத்துல உற்பத்தி ஆகி, அதாவது கேரளா பகுதியிலிருந்து உற்பத்தி ஆகி நமக்கு இந்த சத்தியமங்கலம் வழியாக வந்து கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் வழியாக வந்து காவிரியுடன் பவானி என்ற இடத்துல கலக்குது. இந்த ஆற்றுப்படுக்கைகளில் ஏராளமான தொழில் சின்னங்கள் நமக்கு இருக்கின்றன. கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட தொழில் சின்னங்கள் இருக்கின்றன. இந்த தொழில் சின்னங்கள் அதாவது குறிப்பாக வந்து இரும்பு காலத்தைச் சேர்ந்த பெருங்கற்கால ஈம சின்னங்கள் அதிகமாக இருக்கின்றன. இவற்றில் வந்து சிறியதும் சிறிய ஊர்களும் இருக்கின்றன. பெரிய ஒரு கமர்ஷியல் சென்ட்ரல் என்று அழைக்கப்படுகின்ற வணிக இடங்களும் இந்த பகுதியில் இருக்கின்றன. அதில் வந்து குறிப்பாக வந்து ஐயம்பாளையம், ஊசிமலை, பெஜில் பாளையம், எலவமலை, கோவுக்கல் மேடு, பூலாமக்கை, மேட்டுப்பாளையம் இந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட ஈம சின்னங்கள் இருக்கின்ற இடங்கள் இருக்கு. இங்கே இந்த பகுதியில் வந்து இந்த முதுமக்கள் தாலிகள், கல்வட்டம், அதுக்கடுத்தது வந்து கல்வட்டத்துடன் கூடிய மென்னீர், அதே அதுக்கடுத்தது அவர பதுக்கைகள், கற்பதுக்கைகள், கற்பதுக்கை வந்து பல பிரிவுகள் உடைய கற்பதுக்கைகளும் இந்த பகுதியில் கிடைக்கிறது. ஸோ இதில் வந்து கோட்டத்துறை, கோபனாரி, சுண்டப்பட்டி, மேவானை இந்த நான்கு இடங்களில் வந்து நான் முதல் சொன்ன அந்த குத்துக்கள், அந்த ஈமச்சின்னங்களோடு அமைக்கப்பட்ட குத்துக்கள் இருக்கிறது. ஸோ இங்கே வந்து இப்போ இந்த மொத்த இந்த பவானி ஆற்றங்கரையில் குறிப்பாக இந்த மலைப்பகுதிகளில் வந்து அதிகமான மென்கிர் இந்த குத்துக்கள் வந்து அதிகமாக கிடைக்கிறது ஈமச்சின்னங்களோட. அதுக்கடுத்து வந்து முதுமக்கள் தாளிகள்,
இந்த பகுதியில் ஏராளமாக கிடைக்கின்றன. அதுக்கப்புறம் அதாவது இங்கே இருக்கிற ஈமச்சின்னங்கள் எல்லாமே ஒரு ஐனேஜில் ஒரு ஆரம்ப கட்ட காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்லலாம். அதாவது இந்த பவானி வேலை கம்பேர் பண்ணால் அதுக்கடுத்தது இந்த இந்த பகுதியில் வந்து அதிகமாக கல்வட்டங்கள் கல்வட்டங்களும் கற்பதுக்கைகளும் இந்த மேட்டுப்பாளையம் அதை சுற்றியுள்ள பகுதியில் கிடைக்கின்றன. அதுக்கடுத்து இந்த சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் இந்த பகுதிகளிலே முதுமக்கள் தாளிகளும் பல பிரிவுகளுடைய கற்பதுக்கைகள் 2-3 பிரிவுகளுடைய கற்பதுக்கைகள் வந்து ஏராளமாக கிடைக்கின்றன. ஸோ இந்த இங்க வாழ்விட பகுதிகள் அதாவது இப்போ இந்த இரும்பு காலத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனைன்னா அந்த ஈமச்சின்னங்களை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த வாழ்விட பகுதியை வந்து கண்டுபிடிக்கிறது தான் ஒரு பெரிய சிரமம். ஏன்னா அது வந்து வாழ்விட பகுதி எல்லாமே வந்து ஒன்றா வந்து இப்போ இருக்கிற அதே ஊர் பகுதியாக இருக்கும் இல்லைன்னா வந்து ஒரு விவசாய நிலமாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற பானை ஓடுகளும் அங்கே கிடைக்க அது அங்கே கிடைக்கிற அந்த சாம்பல் மண் அந்த வச்சு தான் நம்ம வந்து அந்த இடத்த வந்து அடையாளப்படுத்த முடியும். அதுக்கு வந்து மிக முக்கியமாக இருக்கிறது வந்து அந்த லோக்கல் நேம் அதாவது அந்த ஒரு பெயர் அழைப்பார்கள் அந்த இடத்துக்கு. அதாவது வாழ்விட பகுதி வந்து கோட்டமேடு நத்தக்காடு நத்தமேடு அப்படிங்கிற அந்த வழக்கு முதலிருந்து வரனால அந்த இடத்த வந்து அடையாளப்படுத்த முடியும். அடுத்தது இந்த முதுமக்கள் தாளி இது சத்தியமங்கலம் அதில் இருக்கிற ஐயம்பாளையம் என்ற இடத்துல இருக்கிறது. அடுத்தது இது வந்து கோட்டத்துறை இது வந்து இது பக்கத்தில் இருக்கிறது நம்ம பவானி ஆறு உற்பத்தி ஆகின்ற இடத்துல இந்த ஏராளமான அந்த முதுமக்கள் தாளிகள் இருக்கிறது. இது இன்னும் அதே மாதிரி தான் இந்த இரண்டு கோட்டத்துறை அப்படிங்கிற இடத்துல அந்த சுண்டப்பட்டிங்கிற இடத்துல இந்த இந்த சிறுவாணி ஆறும் பவானி ஆறும் வந்து சேரும் அந்த இடத்துல தான் வந்து இந்த மின்கள் இருக்கிறது. ஸோ இதை சுற்றி இருக்கிற ஈமச்சின்னங்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த இது மட்டும் இருக்குது மென்கிர் மட்டும்தான் நமக்கு அடையாளமாக இருக்குது. ஸோ இந்த கோட்டத்துறை என்ற இடத்துல வந்து கிட்டத்தட்ட 22 மேற்பட்ட அந்த குத்துக்கற்கள் இருந்து தான் நமக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு 5 மட்டும்தான் இருக்கிறது. அடுத்து மற்றெல்லாம் வந்து ஒரு அந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதுவும் அதே இந்த கோட்டத்துறை அப்படிங்கிற இடத்துல அடுத்தது இந்த கோபனாரி என்ற இடத்துலையும் இது இந்த பூலாமக்கை அப்படிங்கிற இடத்துல இது வந்து பவானி சாகர் டேமுக்கு உள்ளேயே இந்த இது இருக்குது. ஸோ ஆற்று தண்ணி வந்துச்சுன்னா இது முழுக்க மூழ்கிடும். அடுத்தது ஸோ இந்த மென்கிர் வந்து ஒரு அதாவது இந்த தென்னிந்தியாவிலே மிக உயரமான மென்கிர்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து குமர்கல் பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இப்போ நம்ம இது பக்க பெருந்துறை பக்கத்தில் இந்த மென்கிர் கிட்டத்தட்ட ஒரு 30 மேலே இருக்கும். இவ்வளோ பெரிய மென்கிர் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. இந்த மாதிரியான மென்கிரை சுற்றியும் இந்த மாதிரி கற்பதுக்கைகள் அமைச்சிருக்காங்க. அடுத்தது அதே மாதிரி இந்த ஸ்லாப் மாதிரி ஸ்லாப் சர்க்கிள் வச்சு கற்பதுக்கைகளை வந்து அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த கல்வட்டங்கள் வைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த இடத்தில் ஈமச்சின்னம் இருக்கிறது என்பதை ஒரு அடையாளப்படுத்துவதற்காக. ஸோ இதுவும் பவானி ஆற்றங்கரையில் இருக்கிறது கோவுக்கல் அப்படிங்கிற இடத்துல. அடுத்தது ஸோ இது வஜ்ஜனமலம் இது ஒரு சிறிய மலை சின்ன ஒரு மலைக்குன்றில் இருக்கு. அடுத்தது ஸோ இது கொடிவேரி பக்கத்தில் இது முழுக்க அது சிதிலமடைஞ்சிருக்கு. அந்த இருந்து கிடைச்ச இந்த மாதிரி பானைகள் இதை அந்த சிவப்பு நிற மட்பாண்டங்கள் இதை வந்து இந்த பெருங்கட்காலத்திற்கு வந்து ஈமச்சின்னங்கள் வாழ்விட பகுதியில் வந்து அந்த மக்கள் பயன்படுத்துவது வந்து இந்த சிவப்பு நிற மட்பாண்டங்கள். அதுக்கு அடுத்ததாக வர்றது கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்கள். அதுக்கடுத்ததாக வந்து இந்த பலாலம் பார்க்கப்பட்ட கருப்பு நிற மட்பாண்டங்கள். இந்த மட்பாண்டங்களை வந்து சரி எல்லாமே இதை வந்து எல்லாமே வந்து வீழ்மேடு தான் கையில் செய்யல எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து மிக அருமையான முறையில் செஞ்சுருக்காங்க. இந்த ஒவ்வொரு மட்பாண்டத்துலேயும் அது வந்து குறியீடுகள் இந்த கழுத்து பகுதியில் தான் குறியீடுகள் வரும். இந்த குறியீடுகளுக்கு வந்து சில இடங்களில் வந்து 2 புறங்களிலும் அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது
இந்த சைடு ரெண்டு பக்கம் கழுத்து பகுதியில் இருக்கும். அதே போன்று அந்த ரசக்கொட்டட் வேர், அதாவது செம்பழுப்பு வண்ண மட்பாண்டங்கள், அதாவது இந்த சிவப்பு நிற மட்பாண்டத்திலேயோ இல்லை கருப்பு நிற கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டத்திலேயோ அது மேலே ஒரு வண்ணம் தீட்டப்பட்டு காவி வண்ணம் தீட்டப்பட்டிருக்க மட்பாண்டங்கள் இந்த பகுதியில் கிடைக்கும். அதாவது இந்த மட்பாண்டத்தை வந்து கோயம்புத்தூர் வேர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அதாவது ஆந்திரா வேர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆந்திரா பகுதியிலும் கிடைக்கிறது. ஸோ நம்மையில் கிடைக்கிற இந்த கோயம்புத்தூர் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மட்பாண்டத்தை. ஏன்னா இந்த பகுதியில் அதிகமான அளவில் இந்த வண்ணம் தீட்டப்பட்ட மட்பாண்டம் கிடைக்கிறது. அடுத்தது அடுத்தது வந்து இந்த பல பிரிவுகளுடைய கல்லறை. அடுத்தது ஸோ இது வந்து மலைப்பகுதி பவானி ஆற்றங்கரையில் இருக்குது, மலைப்பகுதியில் கிடைக்கிற தாமரக்கரை அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கல்வெட்டம். இங்கே ஏராளமான கல்வெட்டங்கள் இருக்கு. அடுத்தது ஸோ இது தட்டக்கரை. இந்த தட்டக்கரையிலும் இன்னைக்கு வரைக்கும் ஏராளமான கற்பதுக்கிகள் இருக்கு. கற்பதுக்கிகள் இருந்தாலும் அவங்க வந்து அழிக்கல, அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விவசாயம் செய்கிறார்கள். இது வெஜில் பாளையம் என்ற இடத்துல மிக சிறிய வட்டத்தில் அதுக்குள்ள வந்து கற்பதுக்கிகள் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து இப்போ இந்த பவானி ஆற்றங்கரையில் இருக்கிற ஊர்கள் வந்து, அதாவது மிகப்பெரிய ஈமச்சின்னங்கள் அதிகமாக கிடைக்கிற ஊர்கள் இருக்குது. ஆனால் வந்து ஒரு தொழிற்சாலைகள் தொழிற்கூடங்கள் இருக்கிற இடங்கள் வந்து மிக குறைவுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த இரும்பாயங்கள் வந்து இந்த பகுதியில் இரும்பு செய்ய பயன்படுகின்ற மூலப்பொருட்கள் இந்த பகுதியில் கிடைக்கல. ஆனால் இந்த பெருந்துறை சத்தியமங்கலம் பகுதியில் இந்த ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வந்து இந்த இரும்பு ஆயுதங்கள் மற்றும் அந்த கல்மணிகள் செய்வதற்கான தடயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது இந்த ஒயில் ஆற்றங்கரையில் ஏராளமான தொழிலாளர் சின்னங்கள் கிடைக்கின்றன. ஆனால் நொய்யல் ஆறு வந்து இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யவில்லை. அதாவது நொய்யல் ஆற்றங்கரை ஒட்டியுள்ள பகுதிகளிலே வந்து இன்னும் ஏராளமான இடங்கள் வந்து ஆய்வு செய்யப்படாமல் தான் இருக்கிறது. இருந்தாலும் இது வந்து மிக முக்கியமான இருக்கின்ற தொழில் சின்னங்கள் இடம். அதில் குறிப்பாக வந்து பேரூர், வெள்ளலூர், போலுவம்பட்டி மற்றும் கொடுமடல், இதில் வந்து மிக முக்கியமான இரும்பு காலத்தை மற்றும் வரலாற்று கால தொடக்க காலத்தைச் சேர்ந்த ஊர்கள். ஸோ இது கொடுமணல், இது ஈரோடு மாவட்டம் நொய்யலாற்றங்கரையில் அமைஞ்சிருக்கிறது. ஸோ இதில் இந்த இடத்துல வந்து கொடுமணல் என்ற பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 1985 இன்றைக்கு வரைக்கும் தமிழ் பல்கலைக்கழகம் பேராசிரியர் சுப்பராயலு, சண்முகம், பேராசிரியர் ராஜன் போன்றவங்கள தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 64 மேற்பட்ட வாழ்விட பகுதிகளில் வந்து அகலாய் செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து அதே மாதிரி ஒரு 18 மேற்பட்ட ஈமச்சின்னங்களை வந்து அகலாய் செஞ்சுருக்கிறாங்க. இதில் வந்து இந்த பகுதியில் வந்து இரும்பு காலம் மற்றும் வரலாற்று தொடக்க காலத்தைச் சேர்ந்த வாழ்விட பகுதிகளிலும் அதை ஒட்டி இருக்கின்ற ஈமச்சின்னங்கள் நமக்கு ஏராளமாக கிடைக்கின்றன. அடுத்தது இதில் இந்தியாவிலேயே அதிகமான தமிழ் பிராம எழுத்துகள் வந்து இந்த கொடுமணல் மட்டும்தான் கிடைக்கிறது. ஸோ இந்த வாழ்விட குடும்பங்கள் இருக்கிற வாழ்விட பகுதிகளில் வந்து, அதாவது இரும்பு காலத்திலிருந்து நமக்கு வரலாற்று தொடக்க காலம் வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 அளவுக்கு இந்த வாழ்விட பகுதி அமைஞ்சிருக்கிறது. அது நடுப்பகுதியில் 2 கீழே வர வர நொய்யல் ஆற்றங்கரை ஒட்டி வரும்போது ஒரு 80 அளவுக்கான அந்த வாழ்விட பகுதியோட டெபாசிட் இருக்கிறது. அடுத்து இதில் வந்து இது வந்து ஒரு ஒரு சேனல் மாதிரியான ஒரு வாய்க்கால் மாதிரி அமைச்சிருக்காங்க. இதை ஒட்டி வந்து 2 மட்பாண்டங்கள், அதாவது கரெக்டாக ஒரு சமதூர அளவில் 1 அளவில் வச்சுருக்காங்க. இந்த மட்பாண்டத்திலாம் வந்து இந்த சம்பன் சுமணன் அப்படிங்கிற எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த வாய்க்கால்கள் வந்து, அதாவது அந்த அதாவது இந்த பகுதிகளில் வந்து இந்த மணிகள், கண்ணாடி மணிகள் செஞ்சுருக்காங்க. ஏராளமான கண்ணாடி மணிகள் வந்து கிடைச்சிது. ஸோ இந்த கண்ணாடி மணிகள் செய்வதற்கு அந்த அவங்களுக்கு தண்ணிகள் தேவைப்பட்டிருக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த மட்பாண்டங்கள் இந்த இடத்துல வச்சு செஞ்சுருக்கலாம். ஸோ இந்த வாய்க்காலும் அதுக்காக இதை பயன்பட்டுருக்கலாம். அடுத்தது ஸோ மேலிருந்து வீவு. ஸோ இந்த பாணியில் இந்த சம்பன் சுமணன் அப்படிங்கிற எழுத்து கிடைச்சிது. சம்பன்
ஆமாம், தமிழ் பிராமி எழுத்து அடுத்து போங்க. முன்னாடி முன்னாடி அதெல்லாம் இதில் வந்து இந்த பகுதியில், அதாவது கிழக்கு பகுதியில், இந்த பாணையினோட கிழக்கு பகுதியில் தமிழ் பிராமி எழுத்தில் சம்பன் சுமணன் அப்படிங்கிற வரி வடிவத்தில், தமிழ் பிராமி எழுத்து வரி வடிவத்தில் எழுதியிருக்கு. இதில் வந்து இந்த எழுத்தில் வந்து அதாவது சா அப்படிங்கிற எழுத்து தமிழ்லையும், இன்னொரு சுமணன் அப்படிங்கிற ஷூ வந்து வடமொழியிலையும் எழுதியிருக்கு. அடுத்து ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த இது கல் கல்வட்டம், இந்த கல்வட்டம் வந்து இதை சுற்றி இருக்க கல்வட்டம் டிஸ்டர்ப் ஆயிருக்கு. ஆனால் இதை சுற்றி இதுக்குள்ளே தான் வந்து அகலாய்வு சிந்தியில் கட்பதுக்கைகள் உள்ள இருந்தது. அடுத்து தான் இதை தோண்டும் போது இந்த மாதிரியான கட்பதுக்கைகள் நமக்கு இருக்குது. இதை ஒரு மூடுகள் போட்டு மூடியிருக்கும். ஸோ இதான் இந்த அந்த மெயின் இங்கே இருக்கிற இங்கே தான் ஈமச்சின்னங்களும் அவர்கள் பயன்படுத்திய இரும்பு ஆயுதங்களும் பயன்படுத்திய கல் மணிகளும் இதில் வச்சு தான் அவங்க புதைச்சிருக்காங்க. பொதுவாக வந்து வடக்கு பகுதியில் வந்து அவருடைய அந்த ஈம சின்னங்களையும் இந்த இந்த தெற்கு பகுதியில் வந்து அவங்களுடைய படையல் பொருட்கள் அதாவது மட்பாண்டங்களையும் இரும்பு கத்தியிலையும் மணியிலையும் வந்து வச்சு ஸ்கெல்டனும் இதில் கிடைச்சிருக்கு. அதாவது இதுவரைக்கும் பண்ண அகழாய்வுகள் வந்து இந்த கொடுமணல் பகுதிகளில் வந்து ஸ்கெல்டல் வந்து இந்த ஈம சின்னங்களுக்கு உள்ளே கிடைக்கல, வெளியே தனியாக பிட் பறியலாம் அந்த ஈம சின்னங்கள் கிடைச்சிருக்கு, அந்த ஸ்கெல்டன் ஃபுல்லாக கிடைச்சிருக்கு. அதாவது அது உண்மையிலுமே வந்து இறந்தவர்கள் புதைக்க பயன்படுத்து தான். அதாவது இந்த ஈமச்சின்னங்கள் புதைக்கிறதுல இரண்டு முறைகள் வந்து அவங்க பின்பற்றிருக்காங்க. ஒன்று வந்து பிரைமரி, அதாவது அவங்க எப்படி உடல் இருக்கோ அதே அமைப்பில் வச்சு புதைக்கிறாங்க. இரண்டாவது வந்து அந்த அதாவது என்ன சொல்றோம் செகண்டரி பரியல். இதில் வந்து என்னன்னா அந்த காக்கையெல்லாம் சாப்பிட்டதுபோக மீதி இருக்கிற காக்கை குருவிகளை சாப்பிட்டதுபோக மீதி இருக்கிற அந்த எச்சங்களை அந்த எலும்புகளை வச்சு மட்டும் புதைச்சிருக்காங்க. என்ன காரணம்னா இங்கே இந்த கல் திட்டைகள் இந்த மாதிரி இந்த கற்பதுக்கிகள் அமைக்க டைம் எடுத்துக்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய அழுகி அந்த எஞ்சியிருக்கிற அந்த எலும்புகளை மட்டும் வைத்து இங்கே இந்த ஈமச்சின்னங்களை வச்சுருக்காங்க. ஸோ பிட்பரியில் வந்து பொதுவாக நமக்கு வந்து முழு அமைப்பும் இருக்கிற தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற முழு அமைப்பும் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது ஸோ இதுக்கு அதுக்கு அடுத்து இருக்கிற கல்வட்டம் அடுத்தது. ஸோ இதை தோண்டும் போது இந்த மாதிரியான அமைப்பு மேலாவது ஒரு ஒரு லோட்டஸ் தாமரை வடிவிலே இருக்க அந்த கல் அமைச்சிருக்காங்க. அதை சுற்றி இரண்டாவது அடுக்கு ஒரு கல் இருக்கு. அதை சுற்றி இரண்டு தனித்தனியாக ஒரு கல்லறைகள் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த இரண்டிலும் அதே மாதிரி இந்த மாதிரி ஏராளமான கற்பதுக்கைகள் இருக்குது. இந்த குடும்பங்கள் மட்டும் கிட்டத்தட்ட 120 மேற்பட்ட ஈமச்சின்னங்கள் இருக்குது. இதில் வந்து 17 மட்டும் அகலாய்வு செஞ்சுருக்காங்க. அடுத்தது ஸோ இந்த மாதிரி குத்துக்களும் இந்த கொடுமணல் பகுதியில் வச்சிருக்கு. அதாவது இந்த ஈமச்சின்னங்களுடைய கிழக்கு பகுதியில் இந்த குத்துக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்ததான் ஸோ இந்த மாதிரி குத்துக்கள் ஈமச்சின்னங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இது கொடுமணல். அடுத்தது ஸோ அடுத்தது மிக முக்கியமாக சொன்னது இந்த இந்த இரும்பு காலத்தில் வந்து இரும்பு ஆயுதங்கள், இந்த இரும்பு ஆயுதங்களை வந்து இந்த ஏராளமான இடங்களில் வந்து நமக்கு அந்த இரும்பு கசடுகள் இரும்பு பயன்பட்ட அந்த ஓர் மூலப்பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு, மேற்பரப்பிலே கிடைச்சிருக்கு. இப்போ நாம் நாட்டுக்கல் பாளையத்திலையும் இருக்குது, அதே மாதிரி இதில் இளவமலை போன்ற இடங்களில் வந்து நிறைய இடங்களில் வந்து ஈம அந்த கசடுகள் நிறையா கிடைச்சிருக்கு. ஆனால் ஒரு உலை போன்ற அமைப்பு நமக்கு கொடுமணல் அகலாய்வில் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த இரும்பு உலை, இந்த இரும்பு உலை பயன் அதே இந்த இது இரும்பு கசடு, அதே மாதிரி இந்த இரும்பை உருக்க பயன்படும் குருசுபல் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து இரும்பு உலை. இப்போ அடுத்ததாக இங்கே காப்பரும் இந்த பகுதியில் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் வந்து இந்த காப்பர் வந்து செய்ய பயன்பட்ட ஒரு உலையும் இந்த குடும்பங்கள் பகுதியில் கிடைச்சிருக்கு. அடுத்ததாக மிக முக்கியமானது வந்து இங்கே இந்த குவாட்ஸு, இந்த காங்கேயத்தில் இருக்கிற காங்கேய சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற இந்த வெங்கக்கற்களை கொண்டு ஏராளமான கல் மணிகளை செய்து பல இடங்களுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். நமக்கு இது வரைக்கும் தமிழகத்தில் வந்து குடும்பங்கள் மாதிரியான
கல்மணிகள் செய்கின்ற இடம் நமக்கு இதுவரைக்கும் கிடைக்கல. இந்த வெங்கக்கல்ல கல்மணிகள் செய்யற மாதிரி இடம் இதுவரைக்கும் தமிழகத்துல எந்த பகுதியிலே கிடைக்கலன்னு சொல்லலாம். அடுத்தது, சோ இந்த மாதிரி அந்த கட்டில வந்து வெட்டி எடுத்து அடுத்து அதிலிருந்து அவங்களுக்கு தேவையான கல்மணிகளை இந்த மாதிரியான மணிகள் செஞ்சிருக்கார்கள். இந்த மணிகள் வந்து துளையிடப்பட்டிருக்கின்றன. அதாவது முதல்ல இருந்து மேலிருந்தும் கீழிருந்தும் ரெண்டு பக்கம் துளையிட்டு இந்த மணிகளாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்ததான், அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த அமத்தீஸ்ட், இந்த அமத்தீஸ்ட் கற்களும் இந்த பகுதியில் அதாவது கொடுமணல் பகுதியில் கிடைக்கிறது. அதே மாதிரி நீலகிரி பகுதிகளிலும் கிடைக்கிறது. அதனால தான் இந்த நீலகிரிக்கு நீலமலை என்ற பெயர் வந்ததுக்கு இந்த கல்னால தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து இது வந்து மிக முக்கியமானது, இந்த சூதுபவளமணி காமிலியன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மணிகள் வந்து நம்ம தென்னிந்தியாவிலே எங்கேயுமே இதனுடைய மூலப்பொருட்கள் கிடையாது. இந்த மூலப்பொருட்கள் எல்லாமே வந்து இறக்குமதி செய்யப்பட்டன. எங்கிருந்துன்னா ராஜஸ்தான், குஜராத் இந்த பகுதிகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டன. அதாவது மணிகளாகவும் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன, மூலப்பொருட்களாகவும் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரியான சூதுபவள மணிகளை இந்த பெருந்திற்கால மக்கள் விரும்பி அணிந்திருக்காங்க. ஏன்னா எல்லா ஒவ்வொரு கிட்டத்தட்ட நம்ம கொடுமணல் மாதிரி ஏராளமான இடங்களில் ஈமச்சின்னங்கள் அகலாய் செஞ்சதில்லை, எல்லா இதுலேயுமே வந்து இந்த சூதுபவள மணிகள் இருக்கிறது. ஸோ அவங்க அதாவது இந்த மணியினோட மோகம் அதிகமாக இருந்திருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, ஸோ இந்த மாதிரி இந்த மணிகளில் வந்து வண்ணம் தீட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு வடிவத்தில் இருக்குது. அதாவது உருளை வடிவத்தில் நம்ம பட்டன் மாதிரி ஷேப்பில் இருக்குது, இந்த மாதிரி மத்தளம் மாதிரி, இந்த மாதிரி நிறையா வடிவத்தில் இந்த மணிகள் இருக்குது. அடுத்து இந்த மாதிரியான இந்த குவார்ட்ஸில் வந்து அந்த மாதிரி ஒரு ஆமை மாதிரியான ஒரு வடிவத்தையும் செய்திருக்கார்கள். ஸோ அதுக்கு அடுத்து தான் நமக்கு வந்து மிக முக்கியமானது வந்து இந்த பகுதி, அதாவது கொங்கு நாடு வந்து இன்னைக்கு மட்டும் இல்லை துணிக்கு, அதாவது காட்டனுக்கு ஃபேமஸு. அந்த காலகட்டத்தில் இருந்தே துணிகளை வந்து உற்பத்தி செய்திருக்கார்கள் என்பதுக்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இந்த ஸ்பிண்டில்கள் என்று அழைக்கப்படுகின்ற தக்களிகள் ஏராளமாக கிடைக்கின்றன. ஸோ இந்த குடும்பங்கள் பகுதிகளில் வந்து வெறும் தக்களிகள் மட்டும் கிடைக்கவில்லை, இந்த தக்களிகளுடன் அடுத்து அவர்கள் பயன்படுத்திய காட்டன் துணிகளும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இந்த துணிகள் வந்து நெய்யப்பட்ட நிலையிலே வந்து நம்ம குடும்பங்கள் பகுதியிலே கிடைச்சிருக்கு. அடுத்தது, அதுக்கடுத்தாக தங்கம், தங்கம் வந்து நமக்கு குறிப்பிட்ட அளவில் மோதிரமாகவும் கழுத்தணிகளாகவும் காதணிகளாகவும் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அடுத்தது, ஸோ இங்கே ஏராளமான தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொடுமணல்ல கிடைச்சு சொன்ன கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் மேற்பட்ட மட்பாண்டத்தில் வந்து எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த ஒவ்வொரு மட்பாண்டத்திலையும் அவர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது இது வந்து இரும்பு காலத்துக்கு அடுத்து வருகின்ற அந்த வரலாற்று தொடக்க காலத்திலே இந்த ஈமச்சின்னங்கள் அந்த வாழ்விட பகுதிகளில் வந்து இந்த பானைகளை வந்து அவங்க பயன்படுத்தும் போது அந்த மட்பாண்டத்தில் கழுத்து பகுதியில் அவங்களுடைய தமிழ் பிராமி எழுத்தில் தமிழ் மொழியில் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமானது, நிகம அப்படிங்கிற சொல், இது வந்து ஒரு வணிக குழுவை குறிக்கின்ற சொல். அடுத்து அதே மாதிரி கண்ணன் நாதன், அதாவது இந்த மாதிரியான பேர்கள் ஒவ்வொரு பானைகளிலும் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்துவன் நாதன் இது அந்த ரசக்கோட்டை எடுவான்னு சொல்ல இந்த பானையிலையும் அவங்களுடைய ஆமாங்க தமிழ் பிராமி எழுத்துக்கள். ஸோ இது அந்த கம்பன் சுமணன் இருக்கிற மட்பாண்டம். அடுத்தது, ஸோ சம்பன் சுமணன் இருக்கு, இது கடைசி பகுதியில் ஒரு குறியீடும் இதில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததான் மிக சுருக்கமாக அமராவதி வேலையை பார்த்துடலாம். இந்த அமராவதி வேலை அடுத்து வேகமாக போகும். ஸோ அமராவதி வேலை வந்து ஆனைமலை பள்ளி ஹில்ஸ் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியிலிருந்து உற்பத்தி ஆகி உடுமலைப்பேட்டை தாராபுரம் அரவக்குறிச்சி வழியாக கரூர் பக்கத்தில் காவிரியோட கலக்கிறாரு.
இது காவிரியோட மிகப்பெரிய துணையாறு. இதுக்கு வந்து ஏராளமான துணை நதிகள் இருக்கின்றன. குறிப்பாக கொடவனாறு, நன்காஞ்சி, பொருந்தலாறு, பாலாறு என்ற போன்ற ஆறுகள் இருக்கின்றன. இந்த ஆற்று, இந்த அமராவதி ஆற்றை ஆண் பொருணை என்றும் இந்த ஆறை அழைப்பார்கள். அடுத்தது இது வந்து இப்போ தற்போதைய இடுக்கி மாவட்டத்தில் இருந்து உற்பத்தியாகி ஆரம்பித்து வருகிறது. அடுத்தது இந்த ஆறு சங்கமிக்கும் இடத்துல வந்து சங்ககால சேரனின் தலைநகரம் கரூர் அமைந்திருக்கிறது. ஸோ இந்த மலைப்பகுதியில் இருந்த ஆறுகள் உற்பத்தியாகி வருகிறது. இதுக்கு பேர் தான் அமராவதி என்ற பேர் வருகிறது. இது மூணாறு பக்கத்தில் இருக்கிற இடம். அடுத்து ஸோ இந்த பகுதியில் ஏராளமான இரும்பு காலத்தைச் சேர்ந்த இடங்கள் இருக்கின்றன. குறிப்பாக வந்து இந்த மிடில் பகுதி, மத்திய பகுதியில், ஆற்றின் மத்திய பகுதியில் வந்து ஏராளமான ஈமச்சின்னங்களும், அதே மாதிரி இந்த செழிப்பு மிக்க இந்த பழனி, உடுமலைப்பேட்டை இந்த பகுதியில் வந்து ஏராளமான கற்பதுக்கைகளும் கல்வட்டங்களும் இருக்கின்றன. அடுத்தது ஸோ இதே மாதிரி அதாவது கற்பதுக்கை, கல்வட்டம், அந்த முதுமக்கள் தாளி, இந்த மாதிரி பல்வேறு வகையான ஈமச்சின்னங்கள் இந்த பகுதியிலே இருக்கின்றன. அடுத்து முதுமக்கள் தாளிகள் இது கரூரில் இருந்து எடுக்கப்பட்டது. இது அடுத்தது நஞ்சை காலை குறிச்சிங்கிற இடத்துல. ஸோ இது வந்து இது பாதி உடைந்த நிலையில் இருக்கிறது. இதில் வந்து இந்த பகுதியில் வந்து இந்த கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டம், நீங்கள் சொன்னீங்களா, இந்த மாதிரி ஒரு எலும்பு வந்து இந்த பகுதியில் வச்சிருக்கு. ஸோ எலும்பு மேலே அவங்களுடைய பயன்படுத்திய மட்பாண்டங்களும், இதுக்கு மேலே அவங்களுடைய பயன்படுத்திய மணிகளும் இதில் இருக்கு. ஸோ இந்த மட்பாண்டத்தில் தான் வந்து ஒரு ஸ்டார் மாதிரியான ஒரு குறியீடு இந்த மட்பாண்டத்தின் மேலே இருக்கிறது. அடுத்து ஸோ இந்த மாதிரி அதாவது சேர்ந்த நிலையிலான ஏராளமான ஈமச்சின்னங்கள் இருக்கின்றன. அடுத்து இது அமராவதி அந்த டேமுக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஈமச்சின்னம். இப்போ வந்து தண்ணி வந்து சேர் வந்ததுனால மூடி இருக்கு. அடுத்தது ஸோ இது வந்து இப்போ நீங்கள் பார்த்தத வந்து இப்போ ஒரு சிம்பிள் சிஸ்டம், அதாவது ஒரே ஒரு அறைகள் கொண்ட கல்லறை இது. இந்த கல்லறை இதே மாதிரி கிழக்கு பகுதியில் இடுதுளைகள் அமைக்கப்பட்டிருக்குது. அடுத்து இந்த மாதிரி மூடுகள் அமைப்பில் இருக்கும். இந்த மூடுகள் மேலே தான் உள்ளதான் வந்து அவங்களுடைய படை ஈமச்சின்னங்கள், அதாவது மட்பாண்டங்கள். இந்த மட்பாண்டங்கள் வந்து பல வகைகள் இருக்கின்றன. அதாவது பானைகள், நான்கு கால்களுடைய பானைகள், இந்த கோணிக்கள் பானைகள், இந்த மாதிரி ஏராளமான தட்டுகள், தாங்கிகள், அதை பானைகள் வைக்க தாங்கிகள், எப்படி பிரிமணி சொல்கிறோம் அந்த மாதிரி தாங்கிகள், இந்த மாதிரி ஏராளமான வடிவில் இந்த மட்பாண்டங்கள் செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேலே அந்த கல்களை வச்சு இதுக்கு கீழே மண்ணை போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு மூடுகள் போட்டிருக்கோம். இந்த மூடுகளுக்கு உள்ளதான் இந்த ஈமச்சின்னங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூடுகளுக்குள்ள இந்த மாதிரியான ஏராளமான ஈமச்சின்னங்கள், கருப்பு நிற சிவப்பு நிற மட்பாண்டங்கள் வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இது அமராவதி பக்கத்தில் இருக்கிற ஒரு கல் திட்டை. இந்த கல் திட்டை இந்த மாதிரி இந்த யூ சேஃப், இது வட்ட வடிவம் இல்லாமல் ஒரு யூ சேஃப் வட்ட வடிவத்தில் இருக்கிறது. அடுத்து இதுவும் அமராவதி ஆற்றங்கரையில் இருக்கிறது. அடுத்ததாக இந்த மாதிரி ஏராளமான கல்திட்டைகள், இவை வந்து இந்த கல்திட்டைகள் பொதுவாக வந்து இந்த டால்மண்ட் அழைக்கப்படுவது வந்து அது மலைப்பகுதியிலும் மலை அடிவார பகுதிகளிலும் அதிகமாக கிடைக்கிறது. அடுத்தது மலைப்பகுதிகளில் மறையூர் என்ற இடத்துல இருக்கிற கற்பதுக்கை, இது வந்து 1-3 கிட்டத்தட்ட 3-9 இந்த மாதிரி எண்ணிக்கையில் இந்த கற்பதுக்கைகளை வைத்து அதன் மேல் வந்து ஒரு சுற்றியை வந்து கல்லில் வச்சு அடுக்குவார்கள். இது கரட்டுப்பாளையம் என்ற இடத்துல, இது வெள்ள கோயில் பக்கத்தில் இருக்குது. இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 மேற்பட்ட ஈமச்சின்னங்கள் இருக்கின்றன. இந்த மாதிரி அமைப்பு இன்னும் வந்து முழுமையாக வந்து இருக்கு. இந்த மாதிரி ஈமச்சின்னங்களுடன் ஒரு பகுதியில் வந்து முதுமக்கள் தாளி
அது ஒரு தனி பகுதியில் இருக்கு. ஒரு அந்த மாதிரி அமைப்பு வந்து பொதுவாக வந்து ஈமச்சின்னங்களில் வந்து அதாவது தனித்தனியாக பிரித்து வைக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல கற்பதிகைகளும் முதுமக்கள் தாய்களும் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். நீங்கள் தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறேன். அடுத்தது ஸோ இங்கே வந்து இது வந்து இந்த இரண்டு மூன்று பிரிவுகளுடைய கல்லறைகள் நொச்சிகவுண்டன் வளசு என்ற இடத்துல இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த அமராவதி ஆற்றங்கரையில் மட்டும் ஏராளமான அதாவது கிட்டத்தட்ட 175 மேற்பட்ட பெருங்கற்கால சின்னங்கள் கிடைச்சினா இதில் ஒரு குறிப்பிட்ட இடங்களை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து இந்த கற்பதிகைகள் சில இடத்துல இந்த கிரானைட் கற்களாக வைப்பாங்க, சில இடங்களில் குவார்ட்ஸ் கற்களை இந்த கற்களுக்கு இந்த கிரானைட்டுக்கு பதிலாக அங்கே இருக்கிற குவார்ட்ஸ் கற்களையே வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சுற்றியும் நிறையா குவார்ட்ஸ் ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு கல் திட்டையாக அமைத்திருக்கிறார்கள். அடுத்தது ஸோ இந்த மாதிரி குவார்ட்ஸ் கல்லே வச்சு அவங்க ஒரு கேன் சர்க்கிளை உருவாக்கியிருக்காங்க. இதுவும் கொத்தம்பாளையங்கிற இடத்தும் அரவக்குறிச்சி பக்கத்தில். அடுத்ததாக ஸோ இது வந்து அம்மாபட்டை, இது சோமவாரப்பட்டிங்கிற இடத்துல இருக்கிற மெழுகீர். இந்த மெழுகீர் பக்கத்தில் இதை சுற்றி வந்து ஈமச்சின்னங்கள் எதுவுமே இல்லை, ஏன்னா இப்போ வந்து எல்லாமே அழிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. அடுத்ததாக அதை தொடர்ந்து இந்த அமராவதி ஆற்றங்கரையில் ஒரே ஒரு இடத்துல தான் வந்து நமக்கு இந்த பாறை ஓவியங்கள் இருக்குது. இது மறையூர் என்ற இடத்துல இருக்கிற பாறை ஓவியம். ஒரு மனிதன், அந்த மனிதன் உடலில் வந்து அந்த அவனுடைய உடலையும் அந்த பின்னாடி இருக்கிற மானையும் தனியாக காமிக்கிறாங்க. அந்த கோடுகள் வரையப்பட்டிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கடுத்து மேல் பகுதியில் வந்து அந்த இரண்டு மான்கள் சண்டை போடுவது போன்ற காட்சிகளும் வரையப்பட்டிருக்கின்றன. ஸோ இங்கே இருக்கிற அடுத்ததான் ஈமச்சின்னங்கள் வகைகள் இவையெல்லாம். அடுத்தது ஸோ எல்லாமே அந்த ஈமச்சின்னங்களை வந்து நத்தக்காடு நத்தமேடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த வாழ்விட பகுதிகள். இது இந்த வாழ்விட பகுதிகள் வந்து கிட்டத்தட்ட 3 மீட்டர் உயரம் வரைக்கும் இந்த வாழ்விட பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது வந்து நான் முன்ன சொன்ன நத்தக்காடு கோட்டமேடு கோட்டைக்காடு அப்படின்னு பல்வேறு பெயர்களால் இந்த வாழ்விட பகுதிகளை அழைக்கிறார்கள். அடுத்தது ஸோ இது வந்து 5 ஏக்கர் முதல் 20 ஏக்கர் வரையிலான பகுதிகளில் வந்து இந்த ஈமச்சின்னங்கள் இருக்கின்றன, இந்த வாழ்விட பகுதிகள் இருக்கின்றன. அடுத்ததாக ஸோ இது வந்து நம்ம கூகுள் மேப்பிலிருந்து எடுத்தது. ஸோ இந்த நீல கலரில் இருக்கிறது வந்து வாழ்விட பகுதி, இது இந்த சாம்பல் மேடு இருக்கிற இடம். அதுக்குள்ளேயே வந்து அந்த இரும்பு கருவிகள் செய்கின்ற இடம் அது, அயன் மேக்கிங் சென்டர். இந்த இடத்துல வந்து நிறையா ஃபர்னஸ் கிடைக்கிறது. அதுக்கு அருகிலேயே வந்து ஈமச்சின்னங்கள் அந்த முதுமக்கள் தாளிகளும் பெருங்கற்கால அந்த கற்பதுக்கைகளும் வைக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு சில இந்த அதாவது இந்த பகுதியில் வந்து ஈமச்சின்னமும் வாழிட பகுதியும் ஒரு மெர்ஜாய் இரண்டு சேர்ந்த நிலையில் இருக்குது. அந்த வாழிட பகுதி பின்னால் வந்து அதிகப்படுத்திருக்கலான்னு நினைக்கிறேன். அடுத்தது ஸோ இதுவும் அதே மாதிரி தான் தாமரைக்குளம் என்ற இடத்துல இரண்டு இடங்களில் அதாவது இந்த இடத்துல இரும்புக்கால வாழ்விடமும் அதுக்கடுத்தது வரலாற்றுக்கால வாழ்விடமும் அதைத் தொடர்ந்து அங்கே இருக்கின்ற முதுமக்கள் தாய்களும் இந்த பகுதியில் கிடைக்கிறது. ஸோ ஒரு தொடர்ச்சியான ஒரு வாழ்விடம் அதாவது இரும்பு காலம் வரலாற்று காலம் அதைத் தொடர்ந்து வரலாற்று தொடக்க காலம் வரலாற்று காலம் இந்த 3 காலகட்டங்களும் இந்த ஊர் பகுதியில் இருக்கிறது. இது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஏன்பொரியல் இந்த தனிப்பட்ட பகுதி இந்த இடத்துல மட்டும் இருக்கும், கரட்டப்பாளையம் இடத்துல கெயின் சர்க்கிள்லாம் இங்கே இருக்குது. அதேமாதிரி ஸ்டோன் சர்க்கிள் வித் திஸ்ட் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறலாம் தனிப்பட்ட இடத்துல இந்த கரட்டப்பாளையம் இடத்துல இருக்குது. அடுத்ததாக ஸோ இது வாழ்விட பகுதிகள், வாழ்விட பகுதிகள்லாம் குறிப்பாக வந்து அதிகமாக வந்து அமராவதி பகுதிகளில் மட்டும்தான் வாழ்விட பகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அமராவதி நொய்யல் மற்றும் பவானியை கம்பேர் பண்ணும்போது அமராவதியில் ஏராளமான வாழ்விட பகுதிகள் இரும்பு கால சின்னம் மற்றும் வரலாற்று காலத்தைச் சேர்ந்த சின்னங்களுடன் இந்த வாழ்விட பகுதிகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக ஸோ இந்த படத்தில் வந்து இரும்பு காலத்தைச் சேர்ந்த தமிழகத்தில் இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 2500 மேற்பட்ட இரும்பு காலத்தைச் சேர்ந்த ஈமச்சின்னங்கள் வாழ்விட பகுதிகள். ஸோ அடுத்த படத்தில் இருக்கிறது நமக்கு ஏர்லி ஹிஸ்டாரிக் அடுத்து வருகின்ற வரலாற்று தொடக்க காலம் சங்ககாலம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் இருக்கிறது.
ஸோ இங்கே ஏராளமான கிட்டத்தட்ட ஒரு 2500 மேற்பட்ட வாழிட பகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு பிறகு இந்த வரலாற்று தொடக்க காலத்தில் வந்து மிக குறைந்த அளவிலான வாழ்விட பகுதிகள், இந்த சங்க காலத்தைச் சேர்ந்த வாழ்விட பகுதியை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஏன்னா இன்னும் வந்து இந்த இரும்பு காலத்துடன் அதுக்கு கீழேயே வரலாற்று தொடக்க காலம் இருக்கிறதுனால அந்த வரலாற்று தொடக்க காலத்தின வந்து நமக்கு எளிதாக அடையாளப்படுத்த முடியல. ஸோ இந்த இது மொத்தமாக கொங்கு பகுதிகளில் இருக்கின்ற ஈமச்சின்னங்கள். ஸோ இந்த பொதுவாக வந்து இந்த ஆற்றங்கரை ஒட்டி தான் வந்து அதிகமான வாழிட பகுதிகள் இருக்கிறது. ஸோ அதுக்கு மிக முக்கியமான காரணம் அங்கே இருக்கின்ற வளம், ஃபெர்டைல் வளர்ச்சி, அந்த இருக்கின்ற மண் வளம் மற்றும் நீர் ஆதாரம் மிக முக்கியமாக அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து அவங்க முழுமையாக அந்த நீர் ஆதாரங்களை பயன்படுத்துவதற்காக இந்த பகுதியில், அதாவது ஆற்று பகுதியில் இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ட்ரை லேண்டில் வந்து அதிகமாக இந்த தொழிற்சாலைகள், தொழிற்கூடங்கள் அதிகமாக இருக்கின்றன. குறிப்பாக அந்த காங்கேயம், தாராபுரம், திருப்பூர் இந்த ஏரியாவில் வந்து இரும்பு மற்றும் இந்த கனிம வளங்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால இந்த பகுதிகளில் வந்து மக்கள் குடியேறி கால்நடை வளர்ப்பு மற்றும் இரும்பு ஆயுதங்களை வந்து உற்பத்தி செய்திருக்கிறார்கள். ஸோ இந்த, அதாவது அதே மாதிரி அந்த முதுமக்கள் டாலை அதிகமான பயன்பாடு வந்து நமக்கு வந்து இந்த ஆற்று சமவெளிகளில் அதிகமாக கிடைக்கிறது. நன்றி. முதல் காலகட்டத்தில் வந்து, அதாவது இந்த பெருங்கட்கால சின்னங்களில் முதல் காலகட்டத்தில் வந்து ஒரே பிரிவுடைய ஒரு பதுக்கைகள் தான் அமைச்சிருக்காங்க. அதாவது நான்கு பக்கம் கல் வச்சு ஒரு ரொம்ப சிம்பிளாக அமைச்சிருக்காங்க. அதற்கு பிறகு அவர்கள் வந்து அந்த அவருடைய டெவலப்மெண்ட், அதாவது என்னென்னா அவங்க தனியாக ஆயுதங்களையும் அவங்க பயன்படுத்தின பொருட்களையும் வைக்கிறதாக இரண்டாவது ஒரு தனி ஒரு சாம்பர் வைக்கிறாங்க. ஸோ அதனால் அடுத்த கட்டம், அதாவது என்ன சொல்கிறோன்னா இந்த இரண்டாவது பிரிவு இருக்கிற கல்லறைகள் எல்லாமே வந்து நம்ம ஆல்மோஸ்ட்டு நமக்கு கிடைக்கிற மட்பாண்டங்கள் அமைப்பும் கிடைக்கிற பொருள்கள் வச்சும் அதை சங்க காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு ஒரு யூகிக்கலாம். அதாவது இப்போ நமக்கு வந்து இப்போ ஈமச்சின்னங்களில் வந்து கிடைக்கிற பொருள்களும் அது வச்சிருக்கிற அமைப்பும் சிறிதும் பெரிதுமாக இருக்கிறது. அதாவது ஒரு ஈமச்சின்னங்கள் வந்து ஒரு பெரிய கல்வெட்டம் வச்சுருக்காங்க, ஒரு 100 பரியல் ஒரு இடத்துல இருக்குன்னா அதில் பெரிய கற்களை கொண்டு அமைச்சிருக்காங்க. ஒரு சிலதில் வந்து ரொம்ப சின்ன கல்வெட்டம் அமைச்சிருக்காங்க. அதில் அந்த கற்பதிக்கைகளிலும் வந்து கல் வந்து ஒரு ரொம்ப ரஃப்பான ஸ்டோன் இருக்குது. ஸோ இந்த இந்த இரண்டு, அதாவது ஒரு உயர்ந்த, அதாவது என்ன சொல்கிறேன்னா உயர்குடி மக்களுக்கும் ஒரு தனியான அமைப்பு இருக்கிற கல்லறைகளும் இருக்குது. அடுத்து கீழ்நிலையில் இருக்கிற மக்களுக்கும் தனியான ஒரு கல்லறைகள் மேலே தான் அமைப்பு மாதிரி தான் இருக்குது. அதாவது எலக்ட்ரிக் பீப்புளும் தனியாக ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. ஆனால் மற்ற அந்த இடத்துல வந்து ஒரே மாதிரியான கற்பதிகைகள் தான் இருக்குது. அதுக்கடுத்து தான் வர சில இடங்கள், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து சின்ன சின்ன கல்லறைகள் தான் இருக்குது. ஒரு 2 மீட்டர் 3 மீட்டரில் தான் இருக்குது. இல்லை, அது வந்து இது வந்து பொருளாதார அடிப்படையிலான வழியாக, மற்றபடி ஆனால் இது கிடையாது. ஏன்னா கிடைக்கிற மணிகள், ஏன்னா பெரிய கல்லறைகளில் வந்து ஏராளமான தொல்பொருள் கிடைக்கிறது. சிறியதில் வந்து சிலதில் வந்து வெறும் மட்பாண்டம் 1-2 மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறது. அதை வச்சு தான் இது வந்து பொருளாதார ஏற்ற தழுவதாவிலேயே மற்றபடி எதுவும் கிடையாது. கேள்வி 7:90 முன் பேச்சாளர் அவர்களுக்கு சிறப்பு செய்தல். சிறப்பு செய்தலுக்கு நடுபெரும் பேராசிரியர் முனைவர் சுப்ராயலை அவர்களை அன்புடன் அழைக்கிறார். எல்லா இடத்துலையும் வந்து இப்போ அதை அடிச்சு எல்லாத்தையும் நொறுக்கிடுறாங்க எல்லாத்தையும்.
அப்ப குறிப்பா நம்ம பொருந்தல் என்ற இடத்துல வந்து கிட்டத்தட்ட 2005 பார்க்கும்போது ஒரு 80 பரியல் இருந்தது, நியமச்சின்னங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் 2008 வந்து ஒரு 40 ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு 2-1 அப்படிதான் இருக்கு. ஏன்னா நீங்க இதை காப்பாத்துறது வந்து அரசாங்கத்தால் மட்டும் முடியாது, நம்ம மாதிரி எல்லாரும் சேர்ந்து, அதாவது நம்ம ஒரு விழிப்புணர்வு மூலம் தான் இதை காப்பாற்ற முடியும். ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற பத்திரிகை வாயிலாகவும் மற்ற நம்ம மாதிரி ஆர்வலர்கள் மூலமாகவும் தான் இதை வந்து நம்ம காப்பாற்ற முடியுமா இல்லையா, மற்ற வேற வழி எனக்கு தெரியல, நீங்க தான் சொல்லுங்க. இல்ல, நான் என்ன சொல்ல, அரசாங்கம் காப்பாற்ற முடியும் இல்லைன்னு சொல்லல, அது அரசாங்கம் காப்பாற்றுவது தலையாய கடமைதான். நிச்சயமாக அரசாங்கம் வந்து நிச்சயமாக அது காப்பாற்ற வேண்டியது, அது நிச்சயமாக ஒரு தலையாய கடமைதான். அது என்னன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, அரசாங்கம் வந்து அந்த ஒரு பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள் இருக்குது, அதை பாதுகாக்கிறதே அவங்களுக்கு இருக்கிற ஆளை வச்சு பாதுகாக்கிறதே பெரும்பாடா இருக்கு. ஏன்னா இருக்கிற ஆள் பற்றாக்குறை தான் ஒரு காரணம், சேலஞ்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா அதை வந்து காப்பாற்றுறதே இன்னைக்கு வந்து, ஏன்னா இன்னைக்கு வந்து புதிய புதிய சட்டங்கள் வந்ததுனால அதை வந்து இன்னைக்கு அந்த இன்னைக்கு இருக்கிற 100 மீட்டர் 200 மீட்டர் அந்த தொல்பொருள் சின்னங்கள் இருக்கிற இடத்துல வந்து வீடு கட்டக்கூடாது, அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற, அதாவது ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு தான் வீடு கட்டணும் அப்படிங்கறனால. ஸோ மக்கள் மத்தியில் என்னன்னா, இப்போ விழிப்புணர்வு என்ன போச்சுன்னா, அது இருந்தால் தானே வந்து பாதுகா, அதாவது மக்கள் வந்து அதை கவர்மெண்ட் எடுத்துக்கும், இல்லை நம்ம போய் அவங்க பர்மிஷன் கேட்கணும் வீடு கட்டுறது எதாக இருந்தாலும். ஸோ அதனால் இப்போ என்னாச்சு, அவங்க வந்து எல்லாத்தையும் இப்போ அழிக்க முற்படுறாங்க சார். இப்போ என்னென்னா, பொருந்தூரில் அவங்க தான் எஸ்கேவேட் பண்ணாங்க, முதல் வருஷம் ஒரு ஏரியாவில் இப்போ எஸ்கேவேட் பண்ணாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் வந்து 100 இடத்துல பட்டா இடத்துல இருந்தது, அடுத்த வருஷம் இங்கேயும் வந்து எஸ்கேவேட் பண்ணிடுவான்னு சொல்லி அந்த இடத்த பார்த்து உடச்சி விவசாயம் பண்ணிட்டாங்க, வாழ்விட பகுதி முழுக்க செங்கல் சூளை அமைச்சிட்டாங்க. அருமையான அரங்கு. ஒரு சந்தேகம் வந்து, நாங்கள் மெட்ராத்திங்கிற இடத்துல வந்து நம்ம கல்பதுக்கு இருக்கிற இடத்துல எல்லாம் மட்பாண்டங்கள் இருக்கு, அந்த மெட்ராத்திங்கிற இடத்துல வந்து அண்மையில் நண்பர்களோட மேற்பரப்பை சேரும்போது பிளாக் அண்ட் பிளாக் மட்டும்தான் 90% மேலே கிடைச்சிது. பெரிய பரப்பளவில் மற்ற அந்த பிளாக் ரெட் அண்ட் பிளாக் வேர் கிடைக்கல, இது ஒரு கல்ச்சர். இப்போ இங்கே வந்து இடுவாய் பக்கத்தில் பார்க்குற போது ரெட் அண்ட் ரெட் தான் கிடைச்சிது, பிளாக் அண்ட் ரெட்டு கிடைக்கல. இப்போ இது வந்து அந்த மெட்ராத்தியில் வந்து பார்க்குற போது சங்கமியை அது நல்லா தெரியுது, அந்த வலுவழுப்பான முரட்டு நூத்தனமான, அதே சமயத்தில் ரொம்ப அருமையான அழகான மினுமினுப்பான ஓடுகள். இதை எப்படி வேறுபடுத்தி பார்க்க முடியும், பிளாக் அண்ட் ரெட் வேர்லேருந்து பிளாக் அண்ட் பிளாக் மட்டும் கிடைக்கிற ஒரு கல்ச்சர் வேறையா, ரெட் அண்ட் ரெட் மட்டும் கிடைக்கிற ஒரு கல்ச்சர் வேறையா? இல்லை, அது மெட்ராத்தி நான் பார்த்தேன், குடிமங்கலம் பக்கத்தில் இருக்கிறதான் மெட்ராத்தி, உண்மையாக அருமையான இடம். இப்போ அதுவுமே வந்து இன்றைக்கி அந்த காற்றாலைகள்னால நிறைய அழிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஏரியாவும். ஆனால் அந்த ஏரியாவில் வந்து நல்ல அந்த பளவளப்பாக்கப்பட்ட இந்த கருப்பு வண்ண மட்பாண்டங்கள் கிடைக்கிறது, அதிலே வந்து இந்த ரசக்கோட்டட் பெயிண்டிங்கும் மேலே பூசப்பட்டிருக்கு. ஆனால் அது ஒரு ஒரு டிஃபிகல்டான வெரைட்டி நிறைய கிடைச்சிருக்கு, அந்த ஏரியாவில் நிறைய கிடைச்சிருக்கு. அது வந்து நிறைய தின் வெரைட்டி, அதாவது அந்த பிளாக் பாலிஷ்டு வேலையே ரொம்ப தின் வெரைட்டி நிறைய கிடைக்கிறது, அது அது ஒரு யூனிக்காக தான் இருக்குது, அந்த ஏரியாவில் மட்டும் நிறையா கிடைக்கிறது, அது ஒரு தனி வகையாக தான் இருக்குங்க. இந்த மறையூர் ஒரு கேவ் பெயிண்டிங் நீங்கள் காட்டினீங்கல்ல, அது ஆக்சுவலாக அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் வந்து அது கொற்றவை வழிபாடுன்னு சொல்லி பூங்குன்ற ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கார். வந்து அது கொற்றவை அங்கே நிற்கிற மாதிரியும், அது கொற்றவைக்கான வாகனமாக அந்த மான்கள் நிற்பதை போலவும், இந்த மூணார் மறையூர் பகுதியில் நீங்கள் பார்த்த நீங்கள் காட்டின அந்த படத்திற்கான அந்த கொற்றவை வொர்ஷிப், அதுக்கான லிட்டரரி ரெஃபரன்சஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன இப்ப அது கொற்றவைன்னு என்னால அக்செப்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து ஒரு மனிதன் வேட்டையாடுகின்ற ஒரு இதை காமித்தான் அந்த இடத்த. ஏன்னா அந்த பழனி ஹில்ஸ்ல இருந்து, அதாவது கிட்டத்தட்ட ஒரு அந்த அலை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அந்த கேவ் இருக்க இடத்துல, விகிரட் அலை அந்த லோக்கல் நேம் அந்த கேவ் இருக்கிற இடத்துல. ஸோ அந்த பகுதியில் வந்து பழனிகளுக்கு பழனி ஹில்ஸ், அதாவது நம்ம சொல்கிறோம்னா இந்த கொடைக்கானல் அதை சுற்றி இருக்கிற ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 8 இடங்களில் மறையூர் மாதிரியான ஓவியங்கள் இருக்குது.
நம்ம சிவப்பு மற்றும் வெள்ளை வனத்தில் இருக்கு. இந்த ஓவியங்கள் எல்லாமே வந்து அந்த வேட்டையாடுதல் மையப்படுத்தியா இருக்கு. அதாவது ஏன்னா அது மலை ஏரியா, மலைப்பகுதி, அந்த மலைப்பகுதியில் விலங்குகளை அவங்க எப்படி வேட்டையாடினார்கள் அப்படிங்கிறத வந்து அதில் சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் நான் வந்து கொற்றை வழிபாடு அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் எனக்கு தோணல சார். இல்லை சார், ஏற்கனவே இலக்கியத்தில் வந்திருக்கு, எனக்கு பாட்டு ஞாபகம் இல்லை. பாய்க்களை பாவைன்னு சொல்லி ஏற்கனவே இலக்கியத்தில் கொற்றை வந்து மானுக்குரியவன் சொல்லியிருக்கு. ஏரி பல்லாசுடைய ஸ்கல்ச்சர்ஸில் அந்த பயிருக்கு ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச ஓட்டிலையும் மானும் இந்த பெண் உருவமும் ஒரு மரம் மாதிரி இருக்கிற ஒரு இதுவும் இருக்குது. அதனால் இது வந்து கொற்றதாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இல்லை, அவங்க அந்த வேட்டையாடும் போது கிடைக்கின்ற அவங்க இருக்கிற ஒரு அந்த சூழ்நிலை தான் காரணம். ஏன்னா அவங்க எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுடைய வேட்டையாடினார்கள் என்கிறத ஒரு பதிவு பண்ணுற ஒரு பதிவாக தான் நான் பார்க்க முடியுது. ஏன்னா ஆமாம், கம்யூனிகேஷன் ப்ளஸ் அவங்களுக்கு அடுத்த சந்ததியினருக்கு அவங்க எப்படி வேட்டையாடினாங்க அப்படிங்கிற ஒரு தெரிவிக்கிற ஒரு அடுத்த நிலையாக தான் நினைக்கிறேன். இது இன்னொரு பார்வையிலும் பார்க்குறாங்க, ஏற்கனவே எழுதியிருக்குது, நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. அது மாதிரி அதாவது வேட்டையாடுறது மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சிட்டு போனோம்னா நமக்கு வேட்டை கிடைக்கும், ஒரு மந்திர சடங்கு. அது முறைப்படி ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, இது ஏற்கனவே இருந்தது. இது அந்த மேஜர் கிரீச்சுவல் அப்படியா? ஏதோ வந்து அந்த பகுதியில் அந்த குகைகள்லாம் வந்து அவங்க வேட்டையாட போகும்போது அந்த இடத்துல தங்கி இருந்திருக்காங்க. ஏன்னா அங்கே நிறையா வந்து அந்த எரிச்சு கரியாயிருக்கு அந்த பகுதிக்குள்ளே. ஸோ அந்த ஸோ அதனால் அங்கே அந்த வேட்டையாடும் போது அந்த குகைகளில் தங்கி அவங்க வந்து வேட்டையாடுறதுக்கு ஒரு மையப்பகுதியாக பயன்படுத்தியிருக்கலாம். ஸோ அதனால் அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க ஓவியம் வரைய இருக்கும். ஏன்னா இது வந்து குறிப்பாக வந்து இந்த பாறைகள் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கல. அதாவது நமக்கு வந்து தர்மபுரி ஏரியாவில் அதிகமாக கிடைச்சிருக்கு, பழனி ஏரியாவில் கிடைக்குது. ஸோ இங்கே எல்லாமே வந்து அந்த வேட்டையாடக்கூடிய இடங்கள், அதாவது மிருகங்கள் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் தான் அதிகமாக கிடைக்குது இந்த இந்த ஓவியம். பயன்படுத்தின கலைச்சொற்கள்லாம் பார்க்குற போது சரிங்க, பயன்படுத்தின கலை சொற்களை எல்லாம் பார்க்கிற போது சரிங்க, இது தாய் வழி சமூகத்திற்கு முந்தைய காலகட்டமா நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நம்ம குழப்பம் அடைய வேண்டியதில்லை. இருக்கிற குறியீடுகள், பாறை ஓவியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற போது மனிதர் வந்து காடுகள்ல மலைகள்ல வாழ்கிற போது மிக முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த போது அவனுக்கு வழிபாட்டு மரபுகளோ அல்லது இயற்கை சார்ந்த வழிபாட்டு மரபுகள் எல்லாம் உருவாகாத ஒரு காலகட்டமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சார் சொல்ற சரி, அது நீலத்திப்பீரியடு வந்து வேட்டை சமூகத்தை சேர்ந்தது. வேட்டை சமூகத்தில் வந்து ஆண்வழி சமூகம் தான் முன்னாடி இருந்தது. எப்போ வேளாண்மை சமூகம் வருதோ அப்போ தான் தாய்வழி சமூகம் முன்னாடி வருது. சரி, அது சரியா. ஐயா வணக்கம். இந்த பிரம்மி எழுத்துக்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, பிராமி எழுத்துக்கள், அந்த குறியீடு என்ன, இப்ப இருக்கிறதுக்கு என்ன வேறுபாடுங்க? அது நம்மளால படிக்க முடியுங்களா? இப்ப இருக்கிற இயல்பா இருக்கிறவங்க படிக்க முடியுங்களா? ஏதாவது டிக்ஷனரி ஏதாவது பண்ணிருக்காங்களா, இல்லை நீங்க ஏதாவது பண்ண போறீங்களா? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. எங்க மாதிரி இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க? பிராமி எழுத்துக்கள் பற்றி நிறையா ஆய்வு செஞ்சுருக்காங்க. நீங்கள் வெப்சைட்டில் போனாவே நிறையா அந்த எழுத்துக்கள் பற்றின செய்திகள் நிறையா இருக்குது. இந்த ஒவ்வொரு தமிழ் அதாவது பிராமி எழுத்து அப்படிங்கிறது வந்து வேற ஒன்றும் கிடையாது. நமக்கு தமிழ் இப்போ இருக்கிற எழுத்தோட பழைய வடிவம் தான். இப்போ கூட்டல்குரிய எழுத்துல இருந்தால் அது கா வடிவமைப்பு, கூட்டல்குரியிலிருந்து கா, அதிலிருந்து நமக்கு இப்போதைய கா வந்து வடிவம் வந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்குமே வந்து அந்த ஒரு கோடு இரண்டு கோடு அடிப்படையில் இருக்கிற பட்டம், இந்த அடிப்படையில் இருந்தால் ஒரு எழுத்து உருவாகி வந்திருக்கு நமக்கு தமிழ் மொழியில் இருக்கிற எழுத்து எல்லாமே. ஸோ அந்த ஒவ்வொரு காலகட்டமாக ஒவ்வொரு நூற்றாண்டாக நீங்கள் அந்த முந்நூறு நூற்றாண்டுக்கு அதாவது மூன்று நூற்றாண்டுக்கு அப்புறம் அந்த எழுத்துக்களுடைய வடிவம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபட்டிருக்கு. இப்போ நாம் எப்படி இந்த மாதிரி
ஸோ ஒவ்வொரு 300 வருடத்துக்கு அப்புறம் அந்த எழுத்தோட வடிவமைப்பு மாறி இருக்கு. ஸோ தமிழ் எழுத்து வந்து அதில் படத்தில் போட்டிருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா இது பழைய தமிழ் எழுத்து தான். இப்போ இந்த மாதிரி சைட் ஏதாவது கோயம்புத்தூரில் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இப்போ நான் காமிச்சது எல்லாமே இந்த கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற இடங்கள் தான். கொங்கு பகுதியில் கோயம்புத்தூரில் நிறைய இடங்கள் இருக்கு. அதாவது நீங்கள் இப்போது பேரூர், வெள்ளலூர், போலவம்பட்டி நிறைய இடத்துல இந்த மாதிரி இடங்கள் கிடைச்சிருக்கு. இருக்குங்களா இது? ஆமாம், இப்போ நான் காமிச்சது சுண்டப்பட்டி, வஜனபாளையம், இதெல்லாமே வந்து கோயம்புத்தூர், அதாவது மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையத்துலேயே இருந்திருக்கு, ஆனால் இப்போ அழிஞ்சு போச்சு. ஓகே. இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. நீங்கள் லிங்காபுரம், பவானி ஆற்றங்கரையில் இருக்கிறது, இந்த மாதிரி கோயம்புத்தூர் சுற்றியும், அதாவது நீங்கள் சிட்டிக்குள்ள நீங்கள் பார்த்தா இருக்காது, அதை சுற்றி இருக்கிற கிராமங்களில் நிறைய இடத்துல இருக்கு. ஓகே. இங்கே வந்து முன்னாடியே வந்து இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி ஒரு இது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? கோயம்புத்தூரில் வந்து அந்த காலத்தில் நாகரிகம், ப்ரீ ஹிஸ்டாரிக் டைமில் என்ன மாதிரி நாகரிகம் கம்பேர்ட் டு அதர்? கோயம்புத்தூர்னா இன்னைக்கு பழைய ஊர்னா நமக்கு பேரூர் தான் பழைய ஊர். ஸோ அந்த பேரூரில் இருந்தால் நமக்கு வந்து இன்னைக்கு இன்றைய ஊர் வந்து இன்னைக்கு அப்படியே அந்த ஏரியா இருந்தால் நமக்கு டெவலப் ஆனது. ஸோ இதை சுற்றி அந்த பேரூரை சுற்றி, ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு வணிக நகரமாக இருந்திருக்கு, அதுக்கடுத்து வெள்ளலூர் இருந்திருக்கு. ஸோ அந்த பொதுவாக வந்து இன்னைக்கு நீங்கள் இந்த ஊரை மையப்படுத்தி பார்க்காம ஆற்றங்கரை சமவெளி தான் எல்லாமே இருக்கு. வெள்ளலூர் எல்லாமே வந்து ஆற்றங்கரையை சுற்றி தான் எல்லாமே இருந்திருக்கு. எல்லாமே தொண்டாமுத்தூருக்கு மேலே வெள்ளமலைப்பாளையம்னு ஒன்று, அங்கே குகை ஓவியங்கள் இங்கே இப்போ கண்டாமுத்தம். ஆ, அதை பார்த்துருக்கீங்களா? இல்லை பார்த்தது இல்லைங்க. சரிங்க. அண்மையில் வந்து மேற்பரப்பாய்வில் பெரிய தடாகன்ற பகுதியில் சார் தான் ஒரு தாங்கி ஒன்று கொடுத்தாரு. அதில் வந்து நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட் அந்த இதில் மேற்பரப்பாய்வு செய்தபோது தேவன் சாத்தன் அப்படின்னு எழுத்து எழுதப்பட்ட ஒரு தாங்கி. அதே மாதிரி கொங்கல் நகரில் போன ஆண்டு நாங்கள் ஒரு ஃபீல்ட் ஒர்க் பண்ணுற போது பித்தன் அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்து கிடைச்சிருக்கு, இந்த வெளியில். அதே மாதிரி அம்மனை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அண்மையில் தான் கிடைச்சிது. அதனால் கொங்கு பகுதியிலையும் பெரும்பாலும் மேற்பரப்பாய்விலே இது கிடைக்குது அப்படிங்கிற போது வாய்ப்பு இருக்குது. இன்னும் நம்ம வந்து அகழ்வாய்வு செய்யலை அவ்வளோவா. சார், உங்களுக்கு வரலாறு மீது ஆர்வம் வந்து சிறு வயதுலேருந்தே இருந்துச்சா, இல்லை எதுனால உங்களுக்கு அதில் ஊக்கு பட்டுச்சு? இல்லை, நம்ம எனக்கு ஆர்வம்னா எங்கள் தோட்டத்தில் பெண்கள் கலச்சனை இருந்தது, அது தோண்ட போய் போதம் கிளம்புன மாதிரி அது ஒரு சின்ன பிரச்சனையாச்சு, அதிலிருந்து அதை கடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்தது, அவ்வளோதான். வேற அதாவது இப்போ பள்ளிக்கூடத்தில் போகிற பசங்களுக்கு வந்து எப்படி வரலாறு மேல ஆர்வத்தை உருவாக்குறதுன்னு என்ன நினைக்கிறீங்க? ஐ மீன் இப்போ வர நிச்சயமா, அதாவது இப்போ இருக்கிற எல்லாருமே தொழில்நுட்பம் அதுக்கே போயிடுறாங்க, பட் வரலாறு அதில் எப்படி ஆர்வத்தை உருவாக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கான நிச்சயமா அவங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஊரை பற்றியும் அதை சுற்றி இருக்கிற அந்த சுற்றி இருக்கிற வரலாற்று சின்னங்களை பற்றி படித்தாவே அது அது மூலமாக அவங்க வந்து அருமையாக அந்த ஊரோட அருமை தெரிஞ்சினாவே அவங்க வந்து அதை காப்பாற்றுவார்கள். ஏன்னா தன்னை ஊர் தெரியாது, மற்ற ஊர் இப்போ பிரம்மையோடையோ இல்லை நீங்கள் வேறு மற்ற ஊர் இருக்கிற ஸ்டடி பண்ணியோ படிக்கிறத விட நம்ம ஊரில் உள்ளூரில் வந்து ஏராளமான கல்வெட்டுகளும் தொல்பொருள் சின்னங்களும் இருக்கிறது. ஸோ அதை பற்றின ஒரு அறிவை புகட்டினாவே நமக்கு போதும்னு நினைக்கிறேன். நீண்ட நேரம் ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவை நிகழ்த்திய வகுப்பிற்குரிய ஆய்வாளர் யதீஷ் குமார் அவர்களுக்கு இந்த வானவராயன் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த கூட்டம் ஜூலை 25ஆம் தேதி. இது 25 கூட்டங்களை இதுவரை நடத்தி முடிச்சிருக்கோம். இது இது வரப்போகிறது ஒரு 26ஆவது கூட்டம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினச்சி இதுவரையில் எங்கள் 25 கூட்டத்தையும் தொடர்ந்து மதிப்பிற்குரிய மீனாட்சிந்திரம் அவர்கள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். எங்கள் கூட்டத்தை பிறகு முழுக்க முழுக்க எந்த பத்திரிகையிலுமே ஒமிட் பண்ணதை இவர் தன்னுடைய சொந்த இன்ட்ரெஸ்டாக எடுத்து 25 கூட்டம் தொடர்ந்து எழுதியிருக்கிறார். இந்த
இந்த தொடர் அதோட பத்தாவ ஞாயிற்றுக்கிழமை இதழ்களையும் கொங்கு நாடு பற்றி ஒரு கட்டுரை எழுதி கொண்டு வருகிறார். அவருக்கு ஒன்று தமிழ் விஷயம் மேலே ரொம்ப ஈடுபாடு அதிகம். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்னால இவர் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். அதுபோக பல ஆய்வு மேடைகளிலும் கொங்கு நாடை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்த கூட்டம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பார்வையில் கொங்கு நாடு என்ற தலைப்பில் 21ஆம் தேதி மீனாட்சிந்தன் அவர்கள் பேசுவார் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் ஒரே நிமிஷம் அனைவருக்கும் வழங்குங்க. நீங்கள்தோறும் நிறைவு சனிக்கிழமை என்று காலை 10 மணி அளவில் நடைபெறும் தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் 273வது திங்கள் கூட்டம், கருவறையில் ஒளிந்திருக்கும் கடவுள் என்ற நூல் வெளியீட்டு விழா உட்பட நடக்கிறது. நாளை காலை 10 மணி அளவில் நடக்கிறது. நடைபெறும் இடம் கொங்கு அரங்கம், திருச்சி பாதை, ராமநாதபுரம், அல்வேலியா பள்ளி எதிரில் SN அரங்கத்தை ஒட்டியுள்ள பாதையில் கோவை. அடுத்துங்க ஞாயிற்றுக்கிழமை மாலை